வேதவசனத்திலே அல்லேலூயா ரபா ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3:20 வாசிப்போம். அஜம் நிர்கமன் கா தீஸ்ரா அத்யாய கா 20 வசனம் கோ படிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3:20 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் அடுத்திலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவர் உங்களை போக விடுவான். அல்லேலூயா. இந்த யாத்திராகமம் 3:20 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்துக்கு விரோதமாக என் கையை நான் என்ன செய்வேன், निर्गमन तीस के तीसरे अध्याय का 20 वचन में प्रभु कहता है कि मैं मिस्र के विरोध हाथ को बढ़ाऊंगा. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய கரத்தை குறித்து சில காரியங்களை காண்பிக்கிறார். ஜிஸ் ஆராதனை में परमेश्वर के हाथ के बारे में कुछ बातों को पढ़ेंगे. இந்த 3:20 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், என் கையை நான் எமன் எகிப்துக்கு விரோதமாய் நீட்டுவேன். அதே 20 வசன में प्रभु ने कहा कि मिस्र के विरोध में हाथ को बढ़ाऊंगा. பல அற்புதங்களை நான் செய்து அல்லேலூயா அதை வாதிப்பேன், எகிப்தை வாதிப்பேன் என்றார். कुछ अद्भुत करके मैं मिस्र को नाश करूंगा. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேலரை என்ன செய்வான், போக விடுவான் என்றார். और तब फिरौन इजराइल को जाने को देगा. ஆண்டவருடைய கரம் அல்லேலூயா சில நபர்களுக்கு விரோதமாய் நீட்டப்படுகிறது. परमेश्वर का हाथ कुछ व्यक्तियों के विरोध में बढ़ाया जाता है. ஆண்டவருடைய கரம் சில குடும்பங்களுக்கு விரோதமாய் நீட்டப்படுகிறது. या परमेश्वर का हाथ कुछ परिवारों के विरोध बढ़ाया जाता है. ஆண்டவருடைய கரம் சில பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் விரோதமாய் நீட்டப்படுகிறது. परमेश्वर का हाथ कुछ नगरों या देश के विरोध होता है. அப்படி விரோதமாய் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்போது அவர்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. जब ऐसा परमेश्वर का हाथ बढ़ाया जाता है तो उसे कोई बचा नहीं सकता. ஆனால் இன்றைக்கு ஆராதி लेकिन आज आराधना करने वाले परमेश्वर के प्रियो, கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாய் அல்ல, நமக்கு ஆதரவாய் நமக்கு நன்மையாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். परमेश्वर का हाथ हमारे विरोध ने हमारे संग परमेश्वर ने भलाई के लिए रखा. நெகேமியாவின் புத்தகம் 2:18 வசனத்திலே வாசிக்கிறோம். நெகேமியா 2:18 வசன में हम पढ़ते हैं. நெகேமியாவின் புத்தகம் 2:18 வசனத்திலே நெகேமியா சொன்னார், கர்த்தருடைய கரம் என் மேல் எப்படி இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது என்றார். நெகேமியா 2:18 में परमेश्वर का हाथ मुझ पर भलाई के लिए है. கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது என்றார். और परमेश्वर का हाथ मुझ पर भलाई के लिए है. இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில अनेक பாடுகள், अनेक अलग सवाल सदिक वा इसने में कि जिनमें बहुत सारे तकलीफों और चुनौतियों का उसने सामना किया. 4 नेहमिया वासीताल उसने में 4 अध्याय को पढ़ेंगे. सन्बल्लातुम तोबियावुम நெகேமியாவுக்கு மிகுந்த நெருக்கடிகளை கொடுத்தார்கள். சன்பலத் அவர் தோபியா ஜோ நெகேமியாக்கு பஹோத் விரோத் மே ஆயே தே. ஆமென். மிகுந்த நெருக்கடிகளை கொடுத்து அல்லேலூயா அவனை துன்பப்படுத்தினார்கள். பஹோத் விரோத் கர்த்தே ஹுயே உஸே பஹோத் சதாயே தே. ஆனால் கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு இருந்தபடியினாலே. லேகின் கியூகே பரமேஸ்வர் கா ஹாத் நெகேமியாக்கே சாத் தா. ஆமென். 6:15 வசனத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா 6:15 படுத்தே. அல்லேலூயா. நெகேமியா 6:15 அந்த அலங்கத்தினுடைய வேலை 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டது. ஓ திவார் बांधने का काम 52 दिनों में पूरा हो गया. அல்லேலூயா. 52 நாளுக்குள்ளே அந்த வேலை முடிவடைந்தது. காரணம் கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததனால். और क्योंकि परमेश्वर का हाथ उसके साथ था, 52 दिनों में दीवार बांधने का काम पूरा हुआ. ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்த பிறகு और एक काम को शायद आपने शुरू किया होगा. अनेक சவால்களை எதிர்ப்புகளை உங்க வாழ்க்கையில சந்திக்கலாம். और बहुत विरोध या चुनौतियों का सामना अपने जीवन में किया होगा. பல தேவைகளை பொருளாதார நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கலாம். या जरूरत का दबाव में आप रहे होंगे. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்றால். लेकिन यदि परमेश्वर का हाथ हमारे संग हो तो. அவர் எடுத்த காரியங்களை பூர்த்தி செய்ய वो सारे कामों को पूरा करने के लिए योग्य रहता है. ஆண்டவரே நெகேமியாவோடு உம்முடைய கரம் நன்மையா இருந்தது போல என்னோடு கூட நன்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. आज अगर आप प्रार्थना करना चाहे तो कह सकते हैं, நெகேமியா के साथ जैसे हाथ भलाई के लेता वैसा मेरे साथ रहे. நெகேமியாவோடு மாத்திரம் அல்ல, और सिर्फ நெகேமியா के साथ नहीं, எஸ்ராவோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. எஸ்ரா के साथ भी परमेश्वर का हाथ. எஸ்ராவின் புத்தகம் 7:6 அதனுடைய 6வது வசனத்துல வாசிக்கிறோம். எஸ்ரா 7:6. எஸ்ரா 7:6 லே கர்த்தருடைய கரம் யாரோடு இருந்தது, ஆலலி அந்த எஸ்ராவின் மேல் இருந்ததனால. ஓர் எஸ்ரா
ऊपर परमेश्वर का हाथ था, इसलिए அவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். उसने जो कुछ मांगा राजा ने उसको दिया। राजा அவனிடத்தில் பரிந்து பேச யாரும் கிடையாது। और राजा से कुछ विरोध बात करने के लिए कोई नहीं था। ஆனால் கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தபடியால கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். लेकिन क्योंकि परमेश्वर का हाथ उस एज्रा के साथ था, उसने जो कुछ मांगा राजा दिया। உங்க வாழ்க்கையில ஒரு இன்டர்வியூ, ஒரு பிசினஸ், ஒரு வேலை எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க வேண்டியது அவசியம். और आपके जीवन में भी कोई इंटरव्यू या नौकरी, व्यापार कुछ भी अगर चाहिए तो परमेश्वर का हाथ होना जरूरी है। அவருடைய கரம் இருக்கும் என்றால் நீங்கள் நினைக்கிறதுக்கு அதிகமாய் கர்த்தர் செய்வார். अगर उसका हाथ आपके साथ रहे तो आपके सोचने से भी ज्यादा वो करता है। அவருடைய கரம் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற கரமாய் இருக்கிறது। उसका हाथ हमारा रक्षा करते हुए हमें चलाने वाला रहता है। நீ 8 அதிகாரத்தில் வாசித்தால், यदि 8 अध्याय को पढ़ेंगे, அல்லேலூயா, இஸ்ராவின் புத்தகம் 8 அதிகாரத்தில், எஸ்ரா का 8 अध्याय, இந்த எஸ்ரா பெர்சியா தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு கடந்து வந்தார். ये எஸ்ரா பெர்சியா தேசம் எருசலேம் லாட் ஆயா. அப்படி அல் எஸ்ராவும் அவனோடு கூட அமேன் ஆயிரக்கணக்கான யூதர்களும் கடந்து வந்தார்கள். वैसे எஸ்ரா और उसके साथ हजारों में यहूदी लोग लौट कर आ रहे थे। அப்படி அவர்கள் அல்லேலூயா பெர்சியா தேசத்திலிருந்து வந்தபோது, जब ऐसे वो लोग பெர்சியா தேச से लौट आ रहे थे, வேற காரியங்களுக்காக ராஜாவினிடத்தில் இந்த எஸ்ரா கேட்டிருந்தாலும், और दूसरे कुछ काम उसने राजा से पूछा हो तो भी, அல்லேலூயா பாதுகாப்புக்காக வழியிலே இஸ்ரவேலரை பாதுகாக்கும்படியாய் ராணுவ வீரர்களை அந்த ராஜாவினிடத்தில் கேட்கல. और मार्ग में कुछ सुरक्षा के लिए, सैनिक के लिए राजा से उसने मांगा नहीं। 8 அதிகாரம் 21 வசனத்தில் வாசித்தோம். எஸ்ரா 8 का 21 वचन में, 8 அதிகாரம் 21 வசனத்தில், நாங்கள் அகாவா ஆற்றண்டையிலே நாங்கள் என்ன செய்தோம், ஒரு உபவாசத்தை கூறினோம். वो कहता कि हमने एक प्रार्थना सभा, उपवास की प्रार्थना सभा रखा। ஏன் இந்த உபவாசத்தை அந்த அகாவா ஆற்றண்டையிலே கூறினான் என்றால், और क्यों वहां पे उन्होंने एक उपवास सभा रखा, அதனுடைய 20 வசனத்துல வாசித்தால் நமக்கு தெரியும். यदि 20 वचन पढ़े तो समझ सकते हैं। இந்த எஸ்ரா சொல்கிறான், நாங்கள் போகிற வழியிலே எங்களுக்கு பாதுகாப்புக்காக அமே போர் சேவகர்களை, ராணுவ வீரர்களை ராஜாவினிடத்துல நான் என்ன செய்யல, கேட்கவே இல்ல. क्योंकि हमारे सुरक्षा के लिए राजा से मैंने सैनिकों को मांगा नहीं। 22 வசனம், எங்களுக்கு ராணுவ வீரர்களை அனுப்புவோம் அப்படினு அந்த ராஜாவினிடத்துல கேட்கவே இல்ல. और 22 வசனம் में पढ़ते कि हमारी सुरक्षा के लिए सैनिकों को भेजो करके हमने मांगा नहीं। ராஜாவினிடத்துல பாதுகாப்புக்காக ராணுவ வீரர்களை கேட்கட்டலாம், और राजा से सैनिकों को मांगा नहीं, फिर भी 21 வசனத்தில் அவன் கர்த்தரிடத்தில் உபவாசம் போட்டு என்ன செய்தானா, அமேன் எப்படி ஜெபிக்கறானே, எங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அமேங்களுடைய எல்லா பொருட்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். और लेकिन 21 வசனம், பிரபு से प्रार्थना किया और उसको और उनके सारे लोग, बच्चों, सब जन संपत्ति के लिए प्रार्थना किया। ஆண்டவரே, சத்துரு கொண்டு போற கூடாது, சத்ரு से लेना नहीं चाहिए, சத்ருடைய கையில அகப்பட்டற கூடாது, சத்ரு के हाथों में फंसना नहीं चाहिए, எங்களுக்கு நீர் பாதுகாக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். हमारी रक्षा तो करना करके उसने प्रार्थना किया। அல்லேலூயா, அந்த ராஜா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தானா, உஸ் ராஜா से क्या கேக்குற வாயா, அந்த வசனத்துல 23 வசனத்துல 22 நாம் வாசிக்கும் போது, और 22 वचन में हम पढ़ते हैं, ராஜாவினிடத்தில் என்ன சொல்லிட்டு வந்தானா, और राजा से वो क्या कहा, எங்கள் தேவனாய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கெல்லாம் அவருடைய கரம் எப்படி இருக்கிறதா, நன்மை கா இருக்கிறது. हमारे परमेश्वर को जो लोग खोजते हैं उनके लिए परमेश्वर का हाथ भलाई के लिए रहता है. எங்கள் தேவனை யாரெல்லாம் ஆலலியா முழு மனசோடு அமே தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது என்று சொல்லிட்டார். और हमारे परमेश्वर का जो पूरे मन से ढूंढते हैं उनके लिए परमेश्वर का அப்படி என்றால் கர்த்தருடைய கரம் அலல் இருந்து பாதுகாத்து நடத்தும் என்று அவன் விசுவாசித்து கடந்து வந்தான். इसका मतलब उसने विश्वास किया, प्रभु का हाथ रहकर उन्हें सुरक्षा करेगा. அவன் அலல் எண்ணினபோது அவன் ஜெபித்தது போல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். और जैसे उसने सोचा और प्रार्थना किया वैसे प्रभु ने अगुवाई किया. 23 வசனத்தில் அவனுடைய ஜெபத்தை கேட்டார்னு வாசிக்கிறோமா இல்லையா? லவன் எங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன செய்தார், கேட்டார். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லி அவன் அல் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எருசலேம் வரைக்கும் பாதுகாப்பாய் கொண்டு வந்து சேர்த்தார். 23 வசனமே உஸ்கே உஸ் பிரார்த்தனை கோ சுன்கர் எருசலேம் தக் பரமேஸ்வர் உன்னை லேக்கர் ஆயா. ஆமே, 7 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல எஸ்ராவுல வாசிக்கிறோம். எஸ்ரா 7 கா உஸ் अंतिम वचन पढ़ेंगे तो அவருடைய கரம் என்ன கரம் என்று அமையலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடைசில उसका हाथ कैसा हाथ है, அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா, அல்லேலூயா பல, ஆமென், அல்லேலூயா. வாசிப்ப கடைசி வசனம், அப்படி
அப்படியே என் தேவனாய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவர்களை அல்லேலூயா கர்த்தர் என் தேவனாய கர்த்தர் என் மேல் இருந்தபடினால் எனக்கு என்ன வந்துருச்சு அந்த திடம் அந்த பெலம் அந்த தைரியம் எனக்கு வந்துருச்சுங்கறாரு ஓகே பர்மிஷன் காட் முஜ் பர்தா தோ மேனே தைரிய ஆர் சமர்த் கோ பாயா இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேல வருகிறதோ உங்கள் அறியாத ஒரு பெலம் உங்கள் அறியாத ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வந்துறாரு ஜெஸ் இன் பர்மிஷன் காட் आपके ऊपर आएगा तो आप ना जानने वाले समर्थ और धैर्य आपके अंदर आएगा இத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய கரம் மேல வரும்போது அமேர் அறியாத தைரியத்தையும் பலத்தையும் நமக்கு கர்த்தர் தருகிறார் விசுவாஸ் करते जब परमेश्वर का हाथ ऊपर आता है तो ऐसा एक धैर्य और सामर्थ्य ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாலே பரமேஸ்வர் கோம் धन्यवाद இன்றைக்கு பல நெருக்கடிகளுக்கு மத்தியில போராட்டங்களுக்கு மத்தியில உங்களை தைரியப்படுத்தி இன்னைக்கு நடத்தி இருக்கிறார்னா கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறபடினால் ரபாஸ் आज तकलीफ और दबाव के बीच में अगर परमेश्वर ने चलाया तो परमेश्वर का हाथ आपके ऊपर था इसलिए இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஜெபிக்க ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு நன்மையா இருக்க வேண்டும் ரபாஸ் பரமேஸ்வர் से प्रार्थना करेंगे प्रभु तेरा हाथ मेरे ऊपर भलाई के लिए होना चाहिए முதலாவது வாசித்தோம் அந்த மூன்றாம் அதிகாரம் யாத்திராகமத்தில் पहला हमने पढ़ा निर्गमन का तीसरा अध्याय में யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசித்தோம் निर्गमन 3 के बीच लेकिन उसके अगले वचन में हम पढ़ते हैं ने उस जीवन से परमेश्वर ने आपको बाहर निकाला इतने பேர் அடிமத்தன வாழ்க்கையில இருந்து உங்களை மீட்டு கொண்டு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதன விசுவாசத்தை उस गुलामी के जीवन से परमेश्वर ने आपको बाहर எதற்காக உங்களை விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு आपको छुटकारा देकर परमेश्वर ने बाहर लाया हालेलुया நீங்கள் நிரம்பின அனுபவத்தில் இருக்கும்படியாய் ताकि भरपूरी के अनुभव के साथ आप रहे யாரையும் அவர் வெறுமையாக்க சித்தமில்லை ரபா किसी को भी वो खाली करना पसंद नहीं करता ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் उधर पाए हर एक परमेश्वर के बच्चों को आशीष करना चाहता है எகிப்த விட்டு வந்தவர்கள் எப்படி வந்தாலும் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் நிரம்பின ஆசீர்வாதத்தோடு வெளியே வந்தார்கள் ரபா मिस्र से जो लोग बाहर आए वो सब सोन और चांदी और भरपूरी के साथ आए அப்படிதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார் ऐसे ही परमेश्वर आपको आशीष करके चलाना चाहता है हालेलुया 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 நாம் வேதத்தில் யாத்திராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தால் और वचन में निर्गमन छठा अध्याय का छठा वचन में पढ़ते हैं हम யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும்போது निर्गमन छठा अध्याय का छठा वचन உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின அந்த சுமைகளை நான் என்ன செய்வேன் நான் நீக்கி போடுவேன் जो मिस्र ने सारा दबाव को रखा उसे हटाकर அவருடைய பலத்த கரத்தினால அந்த எகிப்தை விட்டு உங்களை நான் என்ன செய்வேன் அல்லேலூயா ஓங்கிய கையினாலும் அவருடைய பலத்த கரத்தினாலும் அவர்களை வெளியே கொண்டு வரவன் வாக்குத்தார் और बलवंत हाथ से मैं उन्हें तुम्हें बाहर लाऊंगा करके परमेश्वर ने कहा இஸ்ரவேலருடைய சொந்த பலத்தினால எகிப்தை விட்டு வெளியில வர முடியல இஸ்ரவேலுக்கு खुद के सामर्थ्य से वो लोग बाहर आने पाए அவர்களுக்கு சுமைகள் இருந்தது அடிமத்தனத்தின் சுமைகள் இருந்தது लेकिन गुलामी का एक दबाव उनके ऊपर था ஒவ்வொரு நாளும் அவர்கள் செங்கல் அறுக்க வேண்டியவர்களா இருந்தார்கள் और हर रोज ईंटों को तोड़ना था ஆனால் மனுஷனுடைய பலத்தினால அவர்கள் வெளியே வர முடியல लेकिन மனுஷ के बल से वो लोग बाहर नहीं आ पाए தேவன் தம்முடைய பலத்த கரத்தினால அவர்களை வெளிய கொண்டு வந்தார் பரமேஸ்வர் அப்படி பலவந்த हाथों से उन्हें बाहर लाया அதே நீங்க யாத்திராகமம் 13:3 வாசிக்கும் போது தெரியும் ரபா ஓசே நிர்கமன் 13 அதிகாரம் 3 में पढ़ेंगे तो समझ सकते हैं யாத்திராகமம் 13:3 ல கர்த்தர் சொன்னார் என்னுடைய பலத்த கரத்தினால உங்களை நான் ஆமே எகிப்தை விட்டு வெளியில கொண்டு வந்தேன் ரபா நிர்கமன் 13 के 3 में मेरे बलवंत हाथ से मैंने तुम्हें मिस्र से बाहर लाया இன்னைக்கு நம்மை அவருடைய பலத்த கரத்தினால அல்லேலூயா பழைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார் आज हमें उसके बलवंत हाथों से पुराने जीवन से हमें उसने बाहर लाया है कितने ஆண்டவர் க்கு நன்றி சொல்லுவோம் कितने लोग परमेश्वर को धन्यवाद कह सकते हैं ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே और कहिए परमेश्वर आपको धन्यवाद हो உம்முடைய பலத்த கரத்தினால என்னை
அமே நீர் அல்லேலூயா அமே சத்ருனுடைய கையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காய் விடுவித்திருக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு பலவந்த ஹாதோ சே சத்ரு கே ஹாசேத்ரமே छुड़ाया इसके लिए धन्यवाद ஆனால் அல்லேலூயா நம்மை இவ்வளவு தூரம் அவர் விடுவித்தது எதற்காக விடுவித்திருக்கிறார் என்றால் लेकिन अब तक परमेश्वर ने ऐसा क्यों हमें छुड़ाया करके देखा அவரை ஆராதிக்கும்படியாய் நம்மை விடுவித்திருக்கிறார் ताकि हम उसकी आराधना करें ஆண்டவருடைய நாள் என்பது ரொம்ப ரொம்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முக்கியமாய் காணப்படுகிறது जो परमेश्वर का दिन है उद्धार पाए हमारे लिए बहुत महत्वपूर्ण है அல்லேலூயா ஐந்தாம் அதிகாரம் அமென் உபாகமத்தில் வாசிக்கிறோம் வேஸ்தவரன் கா 5வா அதியாயம் உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்தார் வேஸ்தவரன் 5வா அதியாயம் 15வது வசனம் உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன வாசித்தோம் அல்லேலூயா 15வது வசனம் में क्या पढ़ते हैं அதிலே அமென் எகிப்து தேசத்தில் இருந்தாய் என்றோ அல்லேலூயா அடிமையா இருந்தாய் என்றோ நாயகர்த்தே தேவனாய் கர்த்தர் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினால் என்ன செய்தாராம் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றார் ஆகையால் சத்தமா சொல்லும் என்னது ஆகையால் அல்லேலூயா ஆமென் நீ ஓய்வு நாள் என்ன செய்ய வேண்டும் ஆசரிக்க உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஆலோசனையாய் அல்ல அல்லேலூயா என்ன இட்டிருக்கிறாரா கட்டளையிட்டிருக்கிறார் और इसलिए उस सबत के दिन को याद करने के लिए परमेश्वर ने आज्ञा दिया है எதை ஆசரிக்கும்படியாய் கட்டளையிட்டிருக்கிறார் और किसे याद करने के लिए परमेश्वर ने आज्ञा दिया ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாய் கட்டளையிட்டிருக்கிறார் उस सबत के दिन को याद करने के लिए परमेश्वर ने ஐந்தாம் அதிகாரம் 15வது வசனத்திலே ரெண்டு காரியங்களை கர்த்தர் பேசினார் வேசவரன் 5 கே 15 में दो बातों को परमेश्वर कहते हैं உங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினாலே வெளியே கொண்டு வந்தார் பேலவ மிஸ்ர கே गुलामी से परमेश्वर ने बलवंत हाथों से बाहर लाया அவருடைய பலத்த கரத்தினாலே உங்களை புறப்பட பண்ணினார் उसके बलवंत हाथों से परमेश्वर ने आपको निकाला அதுக்கு அப்புறம் அந்த வசனத்துல சொல்றார் ஆகையால் और उसके बाद प्रभु कहते हैं इसलिए ஆகையால் அல்லேலூயா और इस कारण से உங்களை அப்படி அவருடைய பலத்த கரத்தினாலே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததனால आपको बलवंत हाथों से मिस्र से क्योंकि बाहर लाया நீங்கள் ஓய்வு நாளை என்ன செய்ய வேண்டும் ஆசரிக்க வேண்டும் சபத் கே दिन को आपको याद करना அப்ப எதுக்காக வெளியே கொண்டு வந்திருக்கிறார் इसका मतलब क्यों प्रभु ने बाहर लाया அல்லேலூயா அவரை ஆராதிக்கும்படியாய் ஓய்வு நாளை கனப்படுத்தும்படியாய் उसकी आराधना करने और सबत के दिन को याद करने के लिए அல்லேலூயா யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்திருக்கிறீர்களோ जिस किसी ने भी उद्धार पाकर बपतिस्मा लिया है இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளா இருக்கிறது புராண நியமே जो सबत का दिन है हमारे लिए जो इतवार का दिन है वो प्रभु का दिन சொல்லுங்க கர்த்தருடைய நாள் நமக்கு முக்கியமாய் காணப்படுகிறது இதுக்கு கேதே பிரபு का दिन हमारे लिए महत्वपूर्ण है கர்த்தருடைய நாள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நமக்கு தந்திருக்கிறார் परमेश्वर का दिन को परमेश्वर ने आराधना करने को दिया அப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்றால் ऐसा अगर कोई परमेश्वर का बच्चा उस दिन को याद नहीं करता யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன தண்டனை என்று சொல்கிறார் நிர்கமன் 35 दूसरा वचन में क्या दंड उन्हें मिलता है யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒருவன் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்றால் அவன் என்ன செய்யப்பட வேண்டுமா कोले से या पड़ा खड़ा वाला निर्गमन 35 के 2 में अगर कोई उस सबत के दिन को याद नहीं करता तो उसे मारा जाएगा इसरवेलिले யாராவது ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருந்தால் और यदि इजरायली में कोई उस सबत के दिन को याद नहीं कर रखा அல்லேலூயா ஓய்வு நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்காமல் அமே சுயத்திலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் यदि परमेश्वर की आराधना उस सबत के दिन करकर वो अपने कामों को करता है அல்லேலூயா 2வது வசனத்துல என்ன சொல்றார் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யப்பட வேண்டுமா कोले से या पड़ा वैन दूसरा वचन में लिखा है ऐसे लोगों को मार दिया जाना चाहिए हालेलुया हालेलुया இன்னும் அதிகமாய் நாம யாத்திராகமத்தில் அல்லேலூயா நாம உபா எண்ணாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் और ज्यादा एक बात को हम गिनती में पढ़ सकते हैं எண்ணாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள் गिनती का 15 अध्याय में इतने பேர் எடுத்துக்கிறோம் எண்ணாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இதே लोगों ने गिनती का 15 अध्याय को लिया है 32 ல இருந்து 36 வரைக்கும் நீங்கள் மௌனமாய் வாசித்து பார்த்தால் उसका 32 से लेकर 36 वचन अगर आप पढ़कर देखेंगे இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள் இஸ்ரவேலி लोग மறுபூமி में थे அப்படி வனாந்தரத்தில் இருந்தபோது जब वो लोग மறுபூமி में மற்றவர்கள் பிடித்து கொண்டு
मोसे நடத்தலயும் ஆரோன் நடத்தலயும் கொண்டு வந்தார்கள் उसे बाकीयों ने पकड़कर मूसा और हारून के पास लाए இவர்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் விசாரிச்சபோது जब इन लोगों ने परमेश्वर से पूछा ஆண்டவர் சொன்னார் அவன் கொல்லப்பட வேண்டும் கல்லெறியப்பட வேண்டும் परमेश्वर ने कहा कि उसे पथराव करके मार दिया जाना चाहिए 36வது வசனத்தில் அவன் என்ன செய்தார்கள் என்று பார்க்கறோம் और 36 वचन में उन लोगों ने क्या किया हमें எண்ணாமம் 15வது அதிகாரம் 36வது வசனத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாளையத்துக்கு புறம்பே அவனை கொண்டு வந்து என்ன செய்தார்களா கல்லெறிந்து அவனை கொன்று போட்டார்கள் और गिनती 15 के 36 में उन लोगों ने लेकर उन्हें पत्थर कर दिया எல்லாரும் கல்லெடுத்து அவனை கல்லெறிந்தார்கள் ஆலலியா அவன் செத்தானார் और सब लोगों ने पत्थर लेकर उसे पथराव किया और मर गया அப்ப நமக்கு புரியணும் அல்லேலூயா ஓய்வு நாள் இல்லை என்றால் கர்த்தருடைய நாள் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்றாரு तो हमें इस बात को समझना कि परमेश्वर का दिन हमारे लिए कितना महत्वपूर्ण है प्रेज द लॉर्ड अरबा हालेलुया हालेलुया आमेन சகோதரன் அல்லேலூயா வில்சன் அமேன் அங்கிருந்து புறப்படும்போது சொன்னார் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை காலையில வருவேன் அமேன் மத்தியானத்துக்கு நான் ஆராதனைக்கு எப்படியும் ஓடி வந்துருவேன்ட்டார் और भाई विल्सन ने कहा कि इतवार के दिन मैं सुबह पहुंचूंगा और कैसे भी आराधना में आऊंगा அல்லேலூயா ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய இதயத்தை காண விரும்புகிறார் परमेश्वर हर एक के हृदय को देखना चाहता है சில பேர்கள் நீங்க கர்த்தரே அல்லேலூயா எனக்கு தெரியும் அமேன் கனப்படுத்தி நீங்க வாழ்றீங்க ரப और मैं जानता हूं कुछ लोग परमेश्वर का आदर करते हुए आराधना के முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் आराधना को महत्व देकर जीने வாளுக்கு परमेश्वर आशीष करते हैं हालेलुया हालेलुया நாம் என்ன பாசிக்கு வாசிக்கிறோமங்க उस वचन में क्या पढ़ते हैं அவனை எல்லாரும் கல்லெறிந்து கொன்று போட்டார்கள் उसे सब लोगों ने पत्थर मार के मार दिया ஆனால் நாம் ஆசீர்வாலியா ஓய்வு நாளை ஆசரித்தால் அதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன लेकिन यदि हम उस सबत के दिन को माने तो उससे कौन सी आशीष யெசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம்58வது அதிகாயம் 13வது வசனம் யெசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் யெசாயாவின் அதிகாயம் 13வது வசனம் ஹல்லேலூயா என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடிக்கு காலை விலக்கி உன் காலை அதுக்கெல்லாம் விலக்கி வழிகளின்படி நடவாமலோ ஹல்லேலூயா அன்னைக்கு பார்த்து ஆமென் ஹல்லேலூயா காது குத்து கண்ணு குத்து ஹல்லேலூயா நாக்கு குத்து मन महिच्ची என்னவாயானால் பிரைஸ் தி லார்ட் பரமேஸ்வர கா தின் கோ மகிமை கே ரூப் மே அப்னே கிரேன் இதுவே கர்த்தருடைய நாள் மகிமையான நாளாய் நான் என்னங்கறேன் और கேதுல கேட்டே கி பரமேஸ்வர கே தின் கோ மகிமை கா தின் जैसा देखूंगा கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாளாய் நான் என்னங்கறேன் பரமேஸ்வர கா தின் கோ एक आनंद का दिन जैसा गिनूंगा ஆராதனையில வரும்போது நம்ம செபிக்கும் போது இப்படி செபிக்கணும் ரப்பா ஆராதனை ஜெபம் ஆதே தோ ऐसा प्रार्थना करना है ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாள் எனக்கு தந்தபடி நாள் ஸ்தோத்திரம் ரப்பா கி பரமேஸ்வர ஏ ஆனந்த் பரா தின் துனே தியா இஸ்க்ல धन्यवाद இந்த மகிமையுள்ள நாள் எனக்கு தந்த परमेश्वर कोई भी कभी भी नीचे नहीं रख देगा குடும்பங்களை கர்த்தர் உயர்த்தி 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 உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் और ऐसे परिवारों को परमेश्वर ऊपर और ऊपर ऊपर रखता है நீங்க நல்ல கர்த்தரை ஆராதிச்சு சோதிச்சு பாருங்க ரப यदि आप अच्छे से परमेश्वर की आराधना करके देखो அல்லேலூயா டெஸ்ட் பண்ணி பாருங்க ரப और इसको आप जांच कर देखो ஆண்டவரை ஆராதிச்சனால அவர் அல்லேலூயா நன்மையை கொண்டு வராரா இல்லையான்னு பாருங்க ரப परमेश्वर की आराधना करने से क्या परमेश्वर भलाइयों को लाता है या नहीं நீங்க ஒரு ஆபீஸ்ல பியூனா இருக்கிற உங்களை கர்த்தர் மேனேஜரா மாத்திடுவார் ரப तो ऑफिस में एक பியூன் के रूप में रहने वाले आपको परमेश्वर மேனேஜர் जैसा बना देंगे 15000 ரூபாய் சம்பளத்துல இருக்கிற உங்களை 1 லட்சத்து கொண்டு போயிருவாரே और 15000 कमाने वाले आपको परमेश्वर 1 लाख में पहुंचा देगा கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் உயர்த்திடுவார் और धीरे-धीरे करकर परमेश्वर ऊंचा कर देगा உங்களுடைய தொழில உங்களுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார் आपके व्यापार परिवार और सबको परमेश्वर आशीष कर देगा அதுதான் அந்த 58 8ல நாம் வாசித்தோம் ওই 58 அதே का 8வே वचन में हमने पढ़ा 58 ने 8 னுடைய हमें கடை 8வது வசனத்திலே கடைசி பகுதி உன் சுகவாழ்வு சீக்கிரமா என்ன செய்யும்
இன்னைக்கு நீங்க வீட்ல போய் கணக்கு எடுக்கணும் और आज आप घर जाकर जरा गिन कर देखो என்ன கணக்கு எடுக்கணும் और कौन सा गिनती करना है 2022 இன்னைக்கு செப்டம்பர் ஆயிருச்சு अब ये 2022 वर्ष का सितंबर महीना है செப்டம்பர் மாசம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு और செப்டம்பர் महीना का पहला इतवार आया है நீங்க கணக்கு எடுங்க ஜனவரி மாசம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதிக்கல और आपको देखना है कि जनवरी का महीने में कितने इतवार को आराधना नहीं की फरवरी மாசம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதிக்கல या फरवरी में कितने इतवार को आप आराधना में नहीं मार्च மாசம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கல और मार्च में कितने अपने इतवार को आराधना नहीं की जनवरी ல இருந்து அல்லேலூயா இந்த செப்டம்பர் வரை கணக்கெடுத்து பார்த்தா குறஞ்சது எத்தனை வரும் तो जनवरी से सितंबर कितने इतवार होंगे और कम से कम कितने इतवार होंगे और कोई भी ऐसा छुट्टी नहीं किया ऐसे भी लोग हैं और कितने लोग कहते हैं कि मैं एक दिन भी ऐसा आया नहीं ऐसा नहीं लेकिन हर इतवार को आया हूँ आराधना लेकिन कितने लोग कहते हैं कि बिना आराधना का भी मैं रहा हूँ आराधना बिना आराधना का भी मैं रहा हूँ आराधना कई तो कूड़ा और क्यों उसके लिए हाथ नहीं उठाना और हाथ धीरे से भी उठाएंगे तो भी चलेगा और कोई भी क्यों करके नहीं पूछे ஆண்டவர் அதுல சந்தோஷப்படுறாரு उसमें परमेश्वर खुश हो जाते हैं அம்மாவே ஒத்துக்கிட்டான் என் அம்மாவா ஒத்துக்கிட்டான் சொல்லி சந்தோஷப்படுறாரு कि मेरा बेटी या बेटी ने मान लिया इस बात को ऐसा खुश हो जाएंगे हालेलुया हालेलुया போய் கணக்கெடுக்கணும் அன்னைக்கு और आज जाकर जरा गिनना है நீ ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும் और परमेश्वर से माफी मांगना ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே कि परमेश्वर मुझे माफ कर நான் அந்த மாசம் அந்த இத்தனை ஞாயிற்றுக்கிழமை मैं आराधिका मुटिटेने रबस और इस साल के इतने इतवारों को मैं बिना आराधना कर रहा प्रेज द लॉर्ड प्रभु की स्तुति हो हालेलुया हालेलुया इतने பேர் நம்முடைய சபையிலுள்ள பிள்ளைகளுக்கு आराधना முக்கியம்னு இத்தனை பேர் சொல்றாங்க और कितने लोग कहते हैं कि हमारे कलीसिया के हर एक को आराधना महत्वपूर्ण है மழைய கணக்கு வைக்க கூடாது और बारिश को ध्यान नहीं करना चाहिए अगर மழை வந்துருச்சு அதனால நான் வர முடியலன்னு சொல்றாங்க और कुछ लोग कहते हैं बारिश हो गया इसलिए मैं आया नहीं चलो फिर காலையில அப்பதான் தண்ணி வரும் நான் வர முடியல और कुछ लोग कहते हैं सुबह तभी पानी घर पे आता इसलिए मैं आया नहीं இந்த சாக்கு போக்கெல்லாம் கதை நடக்காது और ये सारे बहाने काम नहीं आएंगे इतने பேர் சாக்கு போக்கு ஆண்டவர்ட்ட கதை நடக்கவே நடக்காது और कितने लोग कहते हैं कि ऐसे बहाने परमेश्वर के सामने काम नहीं आएंगे ஒன்னு ஆராதி இல்லனா இல்லன்னு சொல்லிரனா ரபா और एक आराधना करना या तो फिर नहीं करके कह दे इतने பேர் நான் ஆராதிப்பேன்னு சொல்றோம் ரபா लेकिन कितने लोग कहते हैं कि मैं आराधना करूंगा போனது போட்டும் கடந்த நாட்கள்ல और जो बीते दिनों में हो गया उसे भूल जाओ நான் இனிமே கர்த்தரை ஆராதிப்பேன் ரபா लेकिन कहिए कि आगे से मैं प्रभु की आराधना करूंगा முடியாத கட்டங்களை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் ரபா और ऐसा संभव ही नहीं ऐसा परिस्थिति को परमेश्वर जानता है நீ ஐசி வாழ்ல இருந்துட்டு ஆராதனைக்கு வரலன்னா ஆண்டவர் ஒண்ணுங்களே हालेलुया उन्होंने சொல்ல மாட்டார் और यदि आप आईसीयू वार्ड में थे और आराधना में नहीं आए तो परमेश्वर कुछ नहीं कहेंगे प्रेज द लॉर्ड प्रभु की स्तुति हो சூழ்நிலைகள் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை வேலை உங்களுக்கு இருக்கலாம் और शायद परिस्थिति ऐसा कि इतवार के दिन काम आया होगा அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சில சமயத்துல நீங்க ஜெபம் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அத்தர் மாத்திடுவார் लेकिन ऐसे परिस्थिति में भी अगर आप प्रार्थना करेंगे तो इतवार को आपको छुट्टी मिल सकता है அவர் உங்களுடைய இதயத்தினுடைய வாஞ்சையை பார்க்கிறார் वो आपके मन के इच्छाओं को देखता है हमें ஒரு சகோதரன் लीव कुछ ना और एक भाई जिसको सिर्फ हफ्ते के बीच में छुट्टी दिया जाता था आराधिक लीव कुछ और इतवार को आराधना नहीं कर पाए ऐसा बीच वाले दिनों में उसे छुट्टी मिलता था विश्वासी की वाल के लिए समाधान में इलाम पेटर विश्वासी को जीवन में समाधान ही नहीं था आंडोटे जॉब मन्ना आंडोरे नान इंद वेले चेयवा उड़ावा प्रभु से संभव है
प्रभु बड़े अद्भुत करने के लिए योग्य है। नोकम नाम आराधिक उधार के वो उद्देश्य की हम आराधना करें। अध्याय का 14 वचन में हमें कर्तरुडे ऊलियकार करतयुं शत्रुकलुक्कु அவருடைய சினத்தையும் அறிய பண்ணுகிறார் அப்பா ஓர் பரமேஸ்வர் கே தாசுகளே अपने हाथ और शत्रु को वो अपने क्रोध को बताता है। हालेलुया आमीन। 66 ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் 66 அவருடைய 14 ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிக்கிறோம். 66 கா 14 वचन में கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவருடைய கரத்தை வெளிப்படுத்துகிறார். பரமேஸ்வர் अपने சேவகோ के लिए हाथ को दिखाता है। தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கரத்தை வெளிப்படுத்துகிறார். अपने बच्चों के लिए हाथ को प्रकट करते हैं। ஆனால் சத்துருக்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறார்? சினத்தை கோபத்தை வெளிப்படுத்துது। लेकिन शत्रु को अपना क्रोध को बताता है। इतने ஆண்டவரே நன்றி ஆண்டவரே। ये लोग कहते प्रभु तेरा धन्यवाद हो। நீ பிள்ளையாய் எனக்கு நீர் உம்முடைய கரத்தை வெளிப்படுத்துகிறபடி நால் ஸ்தோத்திரம். और मैं क्योंकि तेरा बच्चा हूं तूने हाथ को दिखाया इसका धन्यवाद। உம்முடைய கரத்தை அறிய பண்ணுகிறபடி நால் ஸ்தோத்திரம். तेरे हाथ को तो दिखाता है इसलिए धन्यवाद। நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அவருடைய கரத்தில் இருக்கிறது। आज हमारा जीवन भी उसके हाथों में है। ஒரு சகோதரி பேர் லதா அலபா। और एक बहन जिसका नाम लता है। அவருடைய மார்பில கேன்சர் வந்தது அலபா। और उससे कैंसर का बीमारी था। அது கடைசி ஸ்டேஜ் ல போயிருச்ச और अंतिम स्टेज पर वो चला गया। डॉक्टर சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணாலும் அவ பிழைக்க மாட்டாங்க। और डॉक्टर ने कहा कि ऑपरेट करे तो भी वो बच नहीं पाएंगे। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் செல்லரோடு ஜெபித்து ஜெபிக்க சொல்லி அழ ஆரம்பிச்சாரல। और ऐसी परिस्थिति में कुछ लोगों से उसने प्रार्थना करने को कहा। डॉक्टर சில நாட்கள தான் உயிர் வாழ முடியும்னு சொல்லி இருந்தாலும் और डॉक्टर ने कहा कि कुछ दिन ही वो जी पाएगी। ஏறத்தாழ ஒரு 6 மாசத்துக்கு பிறகு ஒரு வருஷம் 6 ஒரு வருஷம் பக்கம் ஆயிருச்சு ராபா। और लगभग 1 साल हो गया था। அல்லேலூயா ஆமென் சாம சபையார் அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க। जब கலிஷியா सब लोग प्रार्थना कर रहे थे। அவளும் ஆண்டவரிடத்தில தனிப்பட்ட நிலையில் அழுது கொண்டிருந்தாள். और वो भी व्यक्तिगत प्रार्थना में रोती थी। ஒரு நாள் அவளுக்கு அல்லேலூயா டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க ராபா। एक दिन उसका टेस्ट उन्होंने அந்த டெஸ்ட்ல டாக்டர்கள் கண்டுபிடிச்சாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு காம்ப்ளிகேஷன் இல்ல உனக்கு ட்ரீட்மென்ட்டே வேண்டாம்னு அனுப்பிட்டாங்க ரப்ப। ஒரு ஸ்டேட்மென்ட் ਨੇ कहा कि अभी तेको ட்ரீட்மென்ட் भी नहीं चाहिए कुछ भी ऐसा कैंसर नहीं है। அவ பேர் லதா। और उसका नाम लता है। லதாவுக்கு கர்த்தருடைய கரம் ஒரு விடுதலையை கொடுத்தது। और லதாக்கு பரமேஸ்வர் கா हाथ ने एक छुटकारा को दिया। கரம் அவள் மேல் கடந்து வந்தது। பரமேஸ்வர் கா हाथ उसके ऊपर आया। சுகமாக்கும்படியாய் அவருடைய கரம் கடந்து வந்தது। और चंगाई देने के लिए பரமேஸ்வர் கா हाथ उसके ऊपर आया। இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து என்னை ஆசீர்வதியா ரப்ப। अच्छे लोग कहते प्रभु तेरे हाथ को मेरे ऊपर रख कर तो आशीष कर। உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து என்னை குணமாக்கும் ரப்ப। तेरे हाथ को मेरे ऊपर रख कर चंगाई को दे। உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து என்னை நீர் உயர்த்துவாம் ரப்ப। तेरे हाथ को मेरे ஊப்பர் ரக்க கர்த்து ஊச்சக உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து என் தேவைகளை சந்தியமாண்டவர் तेरे हाथ को मेरे ऊपर रख कर जरूरतों को तो पूरा कर। हमें நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் வைக்க வேண்டும். हमारे जीवन को उसके हाथों में हमें रखना है। इतने பேர் சொல்றீங்க நம்முடைய அல்லேலூயா நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது। கேளு கேட்டி மேரா ஜீவன் உஸ்கே ஹாத்தோ மே ஹே। இத்தனை பேர் நம்முடைய ஜீவன் நம்ம உயிர் அவர் கரத்தில் இருக்கு। और कितने लोग कहते हैं कि हमारा जीवन उसके हाथों में है। யோபின் புத்தகத்திலே 12 10ல வாசிக்கிறோம். அய்யூப் கா 12 அதே 10 வசனம். யோபின் புத்தகம் 12 10ல நாம் வாசிக்கும் போது அய்யூப் 12 அதே கா 10வ வசனம். சகல பிராணிகளுடைய ஜீவனும் யார் கையில் இருக்கிறது? அவருடைய கையில் இருக்கிறது ரப்ப। और सारे जीवित प्राणियों का जो जीवन उसके हाथों में है। எல்லா மனுஷனுடைய ஆவியும் அவருடைய கையில் இருக்கிறது। और सबका श्वास उसके हाथों में है। உயிரும் ஆவியும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது। और जीवन और श्वास उसके हाथों में है। ஆண்டவரே என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது। और मेरा जीवन प्रभु तेरे हाथों में है। அவர் கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும். वो उसे बड़ा भी सकता है और कम भी कर सकता है। ஆமென் கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஜீவன் இருக்கிறது ரப்ப। பரமேஸ்வர் के हाथों में हमारा जीवन है। ஆண்டவருக்கு நன்றி சொல்லு। ஆண்டவரே என் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது। परमेश्वर को धन्यवाद देना क्योंकि प्रभु मेरा जीवन तेरे हाथों में है। அவர் உங்களை பாப்பார் और वो आपको देखेगा। நீங்க எப்படி ஆண்டவருக்காக வாழ்றீங்கன்னு பாப்பார் कि कैसे आप परमेश्वर के लिए जीते वो देखेगा। அல்லேலூயா சாக வேண்டிய உங்களை கூட ஒரு 4 வருஷத்துக்கு கூட்டி கொடுப்பார் और जो मरने पर आप है आपके दिनों को और वर्ष को बढ़ाएगा। இதன் பேர் அவருடைய கரம் எனக்கு கூட கொஞ்ச நாள் கூட்டி கொடுத்திருக்குன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கேதுல கேட்டி कि उसके हाथ ने मेरे लिए कुछ वर्ष को बढ़ा कर दिया। मात्रा கூட்டி கொடுக்கல ரப்ப। उसे दवाइयों ने नहीं बढ़ाया। டாக்டர் கூட்டி கொடுக்கல डॉक्टर ने नहीं बढ़ाया। கர்த்தருடைய கரம் உங்கள் மேல வந்தது கூட்டி கொடுத்திருக்கிறார் लेकिन परमेश्वर का हाथ बड़ा कर दिया। कारण हमारे नेरम आवडे उनके नेरम आवडे करते ले क्योंकि आपका समय परमेश्वर के हाथों में है। जो हमारे कालम और नेरम आवडे कई ले रखा क्योंकि हमारा काल और समय परमेश्वर के हाथों में है। संगीत 31:15 ஆண்டவரே என் நேரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது। பஜன்
इसके 15 में प्रभु समय मेरे तेरे हाथों में ஆங்கிலத்தில் அவர் சொல்லும்போது லார்ட் மை டைம் இஸ் இன் யுவர் ஹேண்ட் ஆல் ஆஃப் அஸ் और प्रभु मेरा समय तेरे हाथों में है என்னுடைய நேரமும் என்னுடைய ஜீவனும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே मेरा समय और मेरा जीवन तेरे हाथों में ஹalleluya हमें மோசமான டைத்தை அவர் நல்ல நேரமா மாத்த முடியும் ரபஸ் और खराब समय को वो अच्छा समय में बदल सकता है உம்முடைய சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் மாற்ற முடியும் ரபஸ் आपकी परिस्थिति खराब हो तो भी परमेश्वर से अच्छे में बदल सकते हैं இன்றைக்கு நீங்கள் கஷ்டமான காலத்தை கடந்து போயிட்டு இருக்க और आज तकलीफों का एक समय आपका हो सकता है நெருக்கடியான நேரத்தை நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கலாம் या दबाव जैसा एक समय हो सकता है ஆனால் கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய நேரம் இருக்கிறதுனால लेकिन क्योंकि आपका समय परमेश्वर के हाथों में है அதை மகிழ்ச்சியான நேரமாய் மாற்றுகிறார் वो एक आनंद भरा समय में उसे बदल देता है விடுதலை கூடிய நேரமாய் கர்த்தர் மாற்றுகிறார் छुटकारा का समय में उसे बदलता है நம்முடைய ஜீவன் அவர் கையில் இருக்கிறது हमारा जीवन उसके हाथों में है हालेलुया நம்முடைய நேரம் அவருடைய கையில் இருக்கு और समय भी उसके हाथों में है हमें நாமே அவர் கையில் இருக்கிறோம் और हम भी उसके हाथों में है आमीन எரேமியா 18 அதிகாரத்தில் வாசித்தால் எரேமியா 18 அதியமே அவாமே எரேமியா 18:1-2 ல கர்த்தர் எரேமியாவோடு சொன்னார் எரேமியா அதிக பேலா தோவச்சன் में प्रभु ने எரேமியா से कहा நீ யாருடைய வீட்டுக்கு போன்னு சொன்னாரு குயவனுடைய வீட்டுக்கு तू उस कुमार के घर में जा அந்த குயவனுடைய கையில களிமண வச்சு என்ன செய்து கொண்டிருந்தான் அது ஒரு பாத்திரமாய் அவன் வணைந்து கொண்டிருந்தான் ஒரு குமார் हाथों में मिट्टी को लेकर कुछ एक पात्र को बना रहा था आमे 18 அதிகாரம் 3வது வசனம் அவருடைய விசேஷமாய் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஒரு விசேஷ சோதா வசனங்கள் படுங்க அந்த களிமண்ணை குயவன் தம்முடைய கையில வைத்துக்கொண்டு என்ன செய்தானா ஒரு பாத்திரமாய் வணைந்து கொண்டிருந்தான் और वो कुमार उस मिट्टी को लेकर हाथ में कुछ बना रहा था இந்த களிமண் எங்க கடந்தது वो मिट्टी पहला किधर था அது எங்கயோ கடந்தது ரபஸ் और कहीं एक कोने में था அல்லேலிய வேற நிறைய மண்ணுகள் நாம் பார்க்கறோம் और बहुत सारे दूसरे मिट्टियों को हम देखते हैं கரிசல் மண் மணல் நிறைய மண்ணுகள் இருக்குது और अलग-अलग प्रकार के मिट्टियों को हम देखते हैं ஆனால் இந்த களிமண்ணுக்கு மதிப்பே கிடையாது ரபஸ் लेकिन इस क्ले के लिए कोई भी सामर्थ्य नहीं प्रयोजनம் இல்லாதது விலை இல்லாதது மதிப்பில்லாத ஒரு மண்ணு தான் களிமண் और बिना कीमत बिना मूल्य का वो मिट्टी है उनको लायक लादा களிமண் और कोई भी लायक नहीं ऐसा मिट्टी चले मेरे பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க மண்டையில களிமண்ணா இருக்கு மகரா और कुछ लोग कहते कि तेरे बच्चों को देखकर के तेरे सिर में मिट्टी भरा है वो கரிசல் மண்ணு சொல்ல கூடாதா क्यों दूसरा कोई मिट्टी को नहीं कहता கரிசல் மண்ணா பிரயோஜனமான மண் है क्योंकि वो उपयोगी मिट्टी होते हैं களிமண்ணா இருக்கு மகரா लेकिन क्ले परमेश्वर का वचन है எங்கயோ கடந்த களிமண்ணை போல ரலபஸ் और என்ன कहते प्रभु कहीं पड़ा हुआ एक मिट्टी जैसा इतने करत உயர்த்தி உனக்கு லாயக்கற்ற நிலமே இல்ல ரலபஸ் और बिना कोई लायक का मैं था ஒரு மதிப்பில்லாத வாழ்க்கை களிமண்ணை போல நான் கடந்தேன் बिना मूल्य का एक मिट्टी समान में था ஆனால் என்னை ஆலி உம்முடைய கையில் எடுத்து உம்முடைய வீட்ல கொண்டு வந்தீர் लेकिन मुझे तेरे हाथों में लेकर तेरे घर में तूने लाया அந்த குயவன் அந்த மண்ணை கையில் எடுத்தா அவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தான் ரபஸ் और ஜெசஸ் குமாரை மிட்டி को लेकर अपने घर में लाया இன்னைக்கு கர்த்தர் கையில் எடுத்தார் அவருடைய வீடு சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்தார் प्रभु ने अपने हाथों में लेकर कलिशा में हमें लाया ஆனா சபைக்குள்ள கொண்டு வந்துட்டு அப்படியே உடல लेकिन கலிஷா में लेकर ऐसे ही उसने छोड़ नहीं दिया வீட்ல அந்த களிமண்ணை கொண்டு வந்துட்டு தண்ணிய ஊத்துவான் ரபஸ் उस कुमार के घर में लेकर वो पानी को उंडेलता அந்த தண்ணி தான் கர்த்தருடைய வசனம் और वो पानी परमेश्वर का वचन है ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையால நம்மோடு கூட பேசுகிறார் और एक इतवार में परमेश्वर वचन के द्वारा बातें करते हैं இந்த வசனம் நம்மேல நமக்குள்ள வந்த பிறகு ये वचन हमारे ऊपर आने के बाद நாம் என்ன வாசிக்கிறோம் हम क्या पढ़ते हैं हालेलुया நல்ல குலைக்கிறதுக்கு आगे அந்த மண்ணை என்ன செய்வாங்க और अच्छे से मिलाने के लिए वो लोग क्या करते हैं தண்ணிய ஊத்தி என்ன செய்வாங்க மிதிப்பாங்க ரபஸ் और पानी को उंडलने के बाद उस पर लात मारते हैं இது மிதி வாங்காம அலலியா அது சாஃப்ட் ஆகாது ரபஸ் और बिना लात को लिए ऐसा नरम नहीं होता இல்லனா அந்த மண் எப்படி இருக்கும் கட்டி கட்டியா இருக்கும் ரபஸ் नहीं तो वो मिट्टी थोड़ा कड़क रहता है நல்ல மிதி வாங்காத விசுவாசி கட்டி கட்டியா தான் இருப்பாங்க ரபஸ் और अच्छे से मारने का वो विश्वासी ऐसा कड़क रहेंगे உடைக்கப்படணும் ரபஸ் लेकिन थोड़ा பேசையா படணும் और दबाया जाना चाहिए நம்மள ஏதாவது ஒரு பாத்திரம் ஆக்கணும் நம்மள அவர் என்ன செய்ய விரும்பறாரு அவர் மிதிக்க விரும்பறாரு பேசைய விரும்பறாரு और अच्छा से एक पात्र बनाने के लिए वो ऐसा तोड़कर या उसे बनाता है इतने பேர் மிதி வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்போ கேளு கேதே கி லாத் खाने के लिए मैं तैयार हूं மிதி வாங்குறதுக்கு தோளி வாங்குறதுக்கு ரெடி ஆகணும் और लात खाने के लिए मैं तैयार हूं இதுதான் நம்மளுடைய பிரச்சனைகளை காண்பிக்கிறது यही हमारे तकलीफों को बताता है நிறைய போராட்டங்களை காண்பிக்கிறது या संघर्ष को बताता है அப்படி உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு தண்ணி ஊத்தி குலைக்க வேண்டியது அவசியம் और ऐसे तोड़कर बनाकर पानी उंडेला जाना चाहिए ஆமென் அந்த குயவனுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் மிதிக்கணும்னு சொல்லி और वो कुमार जानता है कि कितने समय तक
उसे दबाना है। और क्या कुमार इसलिए 10 वर्ष ऐसा दबाते लात मारते जाएगा। जब वो मिट्टी एकदम तैयार जैसा हो जाएगा तो कलिशिया उसके घर में जब हम आ जाते हैं और जब तक हम तैयार हो जाते तब तक शायद मार पाना पड़ता है। या तैयार होने तक वो ऐसे दबा कर तैयार करते रहते हैं। और कितने लोग कहते हैं कि प्रभु और दबाने की जरूरत नहीं, मैं आ गया हूँ। और हाथ रखो कि ज्यादा लात मारने की भी जरूरत नहीं, मैं आ गया हूँ। और मैं तैयार हो गया हूँ। कई तू चल पक्व आंटे और हाथ उड़ा कहो कि मैं तैयार हो गया हूँ। हालेलुया हालेलुया। தண்ணி ஊத்தி மிதி வாங்கி அதுக்கப்புறம் தான் அதை எங்க எடுக்கிறாரு, கையில் எடுத்து வணங்குகிறார். ஒரு பானி உண்டேல் கர் ஃபிர் தபா கர் யா லாத் மார்க்கே ஃபிர் ஹாத்மே லேதா பிரைஸ் ஹலோ ஹalleluya. அதுக்குள்ள இருக்கிற கல்லு அல்லி முள்ள எல்லாம் எடுத்து வெளியில போட்டுருவாரு. அவர் उसके अंदर जो बाकी पत्थर या कुछ कांटे वो निकाल कर फेंकते हैं। தேவ இல்லாதலாம் வெளியில தூக்கி போட்டு அத பக்குவப்படி தன்னுடைய கையில கொண்டு வருகிறார். और जो जरूरत नहीं हो चीजों को बाहर फेंक कर सिर्फ मिट्टी को लेकर रखता है। நாம் 4வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? उस 18 के 4 में क्या पढ़ते हैं? அவன் அந்த களிமண்ணை அல்லி ஒரு பாத்திரமாய் வணைந்து கொண்டிருந்த போது என்ன ஆயிடுச்சா? அது கெட்டு போயிட்டு. जब उस मिट्टी को एक पात्र में बना रहा था वो बिगड़ गया। நிறைய பேர் ஆண்டவருடைய கையில இருக்கும்போதே போயிருதாங்க. बहुत लोग परमेश्वर के हाथों में रहते हुए चले जाते हैं। ஆண்டவருடைய கையில எடுத்து அல்லியா பக்குவப்படுத்திட்டு இருக்கும்போதே அவங்க கெட்டு போயிருதாங்க. और परमेश्वर हाथ में बनाते समय वो लोग बिगड़ जाते हैं। அல்லியா நிறைய விசுவாசிகள் அப்படிதான். बहुत से विश्वासी भी ऐसे हैं। எங்கயோ கடந்தாங்க, எப்படியோ இருந்தாங்க, அவங்கள சபைக்குள்ள கொண்டு வந்து தண்ணியை ஊத்துனாரு. அவ கொஞ்சம் கசக்கன உடனே பிசைஞ்ச உடனே கையில எடுத்தாரு, அவர் உண்டாக்கி பார்த்தாரு. ஆனா அவருடைய திட்டத்தின்படி வராம தன்னுடைய திட்டத்தின்படி குழஞ்சு போயிருச்சு. ஒரு போச்சு லோக சுன்கர் ஜப் கலிஷா மே லேக்கர் ஆக்கர் பானி சப் டல்கி அச்ச பனாய தோ பிகட் கய. இத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி வனைய வனைய என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் கிதனோ கேட்டே பிரபு தேர யோஜனா கே அனுசார் பண்ணே கிளே மே அர்பன் கர்த்தா. நீர் என்னை உருவாக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். तू मुझे बनाने के लिए मैं तैयार करता हूँ। करता वेर जाऊँ नीरे ने उरुवा के ना पकड़ और हाथ रखाओ कि मैं तुझे तैयार करने के लिए अनुमति देता हूँ। उम्रे करतला वाचे ने उरुवा को तेरे हाथ में रखकर मुझे बनाने के लिए मैं समर्पण करता हूँ। नान सिलर के प्रयोजन माय मारत हो रहा ताकि मैं दूसरों के लिए उपयोगी बनू। उम्रे नाम त्र के माय में आए आशीर्वाद माय तेरे नाम के महिमा और आशीष के लिए जीने के लिए। हालेलुया हालेलुया। इन द कलिमण केट्टु पोना उडने जब ये मिट्टी बिगड़ जाता है कोई अवन तू की तोरा पोड़ना पोड़ रखला ये कुमार अगर उठाकर फेंकना तो फेंक सकता है। ஆனால் அந்த களிமண்ண கோய் அவன் என்ன செய்யல தூக்கி தூர போட அவனுக்கு விருப்பம் இல்ல। लेकिन उस मिट्टी को फेंकने के लिए उस कुमार को इच्छा नहीं था। हालेलुया। கெட்டு போன அந்த களிமண்ண மறுபடியும் என்ன செய்கிறான்? அதை பிசைந்து அதை வேறு ஒரு பாத்திரமாய் உருவாக்க பார்க்கிறான். और खराब हुआ मिट्टी को फिर वो बना दूसरे पात्र में बनाता है। उरुवाकी उरुवाकी था एदो और पात्र माई करतर उंगला आकीटा। और ऐसे बार बार बनाकर ही परमेश्वर ने एक पात्र में आपको बनाया है। उंगला पेरी कोपरेया वैकेनुन पातार और बड़ा रूप से बनाने को सोचा। हाना और चिन्ना ग्लासा मारिटे एरला लेकिन शायद एक छोटा ग्लास के समान अब बन गए। इतने पेरी कोपरेया निकल निर्तन पातार और के लोग एक बड़ा बर्तन जैसा बनाना चाहा। हाना अवर प्लान बड़ी निगे वरादनाल उंग प्लान बड़ी और ग्लासा इरंदकान लेकिन क्योंकि उसके योजना अनुसार नहीं है तो प्रभु ने आपको एक छोटा ग्लास जैसा बना दिया। இஸ்ரவேலி தூ பரமேஸ்வர் கே ஹாத் மே ஹை ஹalleluya ஹalleluya இத்தனை பேர் நான் கர்த்தருடைய கையில் இருக்கிற களிமண் கிரேகர பாஷா மே பரமேஸ்வர் கே ஹாத் மே மட்டி கே சமான் நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண் ஆர் பரமேஸ்வர் கே ஹாத் மே மே மிட்டி ஹூ என்னை அவர் உருவாக்குகிறார் ஆர் முஜே வோ பனாதா ஹை என்னை அவர் உடைக்கிறார் குலைக்கிறார் ஆர் முஜே வோ தோட் கர் பனாதா ஹை நன்றி ஆண்டவரே ரப்பா ஓ பிரபு தேரா தன்யவாத் ஆமென் நம்முடைய ஜீவன் கரத்தில் இருக்கிறது நம்முடைய ஜீவன் உஸ்கே ஹாத் மே ஹை நம்முடைய நேரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது ஆர் சமய உஸ்கே ஹாத் மே ஹை நாமே அவர் கையில் இருக்கிறோம் ஆர் ஹம் பீ உஸ்கே ஹாத் மே ஹை ஹalleluya ஹalleluya அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும் ஆர் உஸ்கே பல்வந்த் ஹாத்தோ கே அந்தர் ஹம் தபே ரஹதே ஹை நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுரு 5 6 லே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். பேலா பத்ரஸ் 5 கே 6 மே உஸ்கே பல்வந்த் ஹாத்தோ மே ஹம் ரஹனா ஹை அவருடைய கரத்துக்குள்ளே ஹalleluya நம்மை தாழ்த்த வேண்டும் உஸ்கே ஹாத்தோ கே அந்தர் ஹமே நம்ர கர்னா ஹை ஹமே அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். உஸ்கே ஹாத்தோ மே ரஹதே ஹுயே பஹுத் தக்லீஃபே ஆ சக்தி ஹை நிறைய போராட்டங்கள் நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். யா நுக்சானோ யா வேதனா கோ தேக் சக்தே ஹை பல பலவீனங்களை வியாதிகளை கூட நீங்கள் சந்திக்கலாம். ஜோரி யோர் வியாதியோ கோ தேக் சக்தே ஹை ஆனாலும் பொறுமையோடு கூட அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். லேக்கின் நம்ர ஹோகர் உஸ்கே ஹாத்தோ மே ஹமே
அதின் ரெனார் ஹalleluya அவருடைய கரத்துக்குள்ள இருந்தார் ஏற்ற வேளையில் என்ன செய்வார் உயர்த்துவார் யது उसके हाथों में हम रहे तो सही समय में हमें ऊंचा करेगा प्रेज द लॉर्ड प्रभु की स्तुति हो இதனால அவருடைய கரம்ங்களை உயரத்துல கொண்டு வைக்கங்க और कितने कहते कि उसका हाथ हमें ऊंचाई पर रखेगा நாம ஏற்கனவே பார்த்தோம் அந்த எசேக்கியேல் 40 அதிகாரத்துல और पहले हमने எசேக்கியேல் 40 அதிகாயம் में देखा ஒரு நாள் கர்த்தருடைய கரம் யார் மேல வந்துச்சார் அல்லவா एक दिन परमेश्वर का किस पे ऊपर आया हमें முதலாவது வசனம் இரண்டாவது வசனம் 40 அதிகாரத்துல கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல வந்தது और 40 से देखा पहला दो वचन में परमेश्वर का எசேக்கியேல் के ऊपर आया பாபிலோனில ஒரு ஆற்று பக்கத்திலே அழுது கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட கிடந்தவனே அந்த கரம் தூக்கியது और उस பாபிலோன் में नदी के पास रोने वाले परमेश्वर ने उठाया மூணாவது வசனம் நானாவது வசனம் இதெல்லாம் வாசிக்கும்போது அந்த கரம் அவனை எங்க கொண்டு போய் நிறுத்தியதா ஒரு மகா உயரமான ஒரு மலை மேல போய் என்ன செய்தது அவனை நிறுத்தியது और तीसरा चौथा वचन में उस हाथ ने ऊंचाई पर लेकर गया अंगेदान उन कर्तुड़ी महिमे कण वहां पर परमेश्वर की महिमा को उसने पल्लतले कडंदवन अलबा और जो तराई पर था एंगियो चाकड़ेले आमे दूरतले कडंदवन कहीं दूर जो पड़ा था उलगा मनुष्यनोड कडंदवन और संसार के मनुष्य के साथ अलदुंडिरकर जनंगलोड कडंदवन रोने वाले लोग के साथ कर्तुड़ी करम तूकी एडुत्तु अवरुडे महिमे काणुमडियाय उयरमान ओय मले मेले वैत्तदु अलबा परमेश्वर के हाथ ने उसे ऊपर करके ऊंचाई पर्वत पर रखा आराधनेले कडंद वंदिरकर देव पिल्ले आराधना में परमेश्वर के प्रिय एसेकियेलिन मेले उचाई घोड़े दौड़ रहा था எந்த மனுஷனும் அப்படி ரதத்துக்கு பின்னால ஓட முடியாது और कोई भी मनुष्य उस रथों के पीछे भाग नहीं सकता அப்படி ரொம்ப தூரம் குதிரைகள் ஆகாப் ராஜாவை இழுத்து கொண்டு போயிருச்சு और ऐसा उस रथों ने ஆகாப் ராஜா को दूर लेकर गया அப்படி போன பிறகு தான் கர்த்தருடைய கரம் யார் மேல வந்துச்சு எலியாவின் மேல வந்துச்சு ஏசப் होने के बाद परमेश्वर का हाथ எலியா के ऊपर आया அப்ப எலியா என்ன ஆயிட்டானா तब எலியா ने क्या किया அவன் ஓடி 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 எப்படி ஆயிட்டானா और वो भागकर कैसा हो गया ஆகாப் ராஜாவின் ரதத்துக்கு முன்னால ஓட ஆரம்பித்தான் और ஆகாப் ராஜாக்கு உன் ரதோசே भी वो आगे भागने लगा அல்லேலூயா ஆகாப் எசரியேலுக்கு செசரியேலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த எலியா உள்ள போய்ட்டான் பிரேஸ் தி லார்ட் और ஆகாப் के जाने से पहले वो எலியா जाकर पहुंच गया இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுறாரு आज परमेश्वर हमसे क्या कहता है உங்களுக்கு முன்னால நிறைய பேர் ஆசி बातें पेटर कला आपके पहले बहुत लोगों ने आशीष को पाया होगा உங்களுக்கு முன்னால நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம் बहुत से लोगों ने अभिषेक को पाया होगा உங்களுக்கு முன்னால நிறைய பேர் நல்ல வேலை கிடைச்சிருக்கலாம் या आपके भी पहले अच्छा नौकरी मिला होगा ஆனால் எலியாவின் மேல் கர்த்தருடைய கை வந்தது போல இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வரும்போது लेकिन எலியா के ऊपर जैसा परमेश्वर का हाथ है जब आपके ऊपर आ जाता है ஆகா ஆகா பே பின்னுக்கு தள்ளிட்டு எலியா முன்னால போனது போல கர்த்தர் உங்களை முன்னால கொண்டு போக போறாரே ரப்ப जैसे को पीछे पीछे करके एलिया भागा वैसे आपको करेगा और आप भी बहुत लोगों पीछे छोड़कर आगे की ओर बढ़ेंगे उसका अगुवाई अद्भुत होगा आप पीछे की ओर या नीचे नहीं जमीन की ओर आगे की ओर ले அநேகருக்கு முன்னால கொண்டு வைக்க வரம்ப बहुत एक लोगों के सामने रखेगा अनेक தொழிலுக்கு முன்னால உங்களுடைய தொழிலை வைக்க வரம்ப बहुत व्यापारों के सामने आपका रखेगा अनेक குடும்பங்களுக்கு முன்னால உங்களுடைய குடும்பத்தை வைக்க வரம்ப बहुत से परिवारों के आगे परमेश्वर आपका रखेगा அல்லேலூயா अनेகருடைய வாழ்க்கை அவள் வாழ்க்கைக்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் முன்னால வைக்க வரம்ப बहुत से लोगों का जीवनों के आगे परमेश्वर आपके जीवन को रखेगा நன்றி ஆண்டவரே ரப்ப கோ பிரபு தேரா धन्यवाद எலியாவின் மேல் வந்த கரம் ரப்ப எலியா के ऊपर आया वहां நெகேமியாவின் மேல் வந்த கரம் நெகேமியா के ऊपर आया वहां எஸ்ராவின் மேல் வந்த கரம் எஸ்ரா के ऊपर आया वहां எசேக்கியேல் மேல் வந்த கரம் எசேக்கியேல் के ऊपर आया वहां ஆராதனையில் அவருடைய கரம் உங்கள் மேல் வருகிறது இந்த ஆராதனை में आपके ऊपर आता है ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கோ பிரபு தேரா धन्यवाद இஸ்ராவேல் மேல் பாதுகாப்புக்காய் வந்த கரம் இஸ்ரா के ऊपर सुरक्षा के लिए आया वहां உங்களை காத்து நடத்தும்படியாய் அவருடைய கரம் உங்கள் மேல் வந்திருக்கிறது अच्छा आपको रक्षा करके अगुवाई करने के लिए वो हाथ आता हालेलुया हालेलुया சொல்லுங்க நன்றி ஆண்டவரே கோ பிரபு தேரா धन्यवाद அவருடைய கரம் உங்களை தாங்குகிறது वो हाथ आपको थामता है என்னீதின் வலங்கரத்தினாலே உன்னை நான் என்ன செய்வேன்
தாங்குவேன் நல்லவர் मेरे दाहिने हाथ से मैं तेरी अगुवाई करूंगा இந்த மும்பை பட்டணத்திலே யார் உங்களை தாங்கினாலும் தாங்காட்டலாம் இஸ் மும்பை ஷேர் மே கோய் आपको थाम कर रखे है கர்த்தருடைய கரம் உண்டு உங்களை தாங்கும் परमेश्वर का हाथ आपको थाम कर रखता है கர்த்தருடைய கரம் என்னை தாங்குறது கேட்க கேட்க परमेश्वर का हाथ मुझे थामता है நான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கறேன் मैं परमेश्वर के हाथों में हूं அவர் ஒரு நாள் கீழ உட்ற மாட்டார் बाबा वो किसी भी दिन मुझे नीचे नहीं छोड़ देगा கர்த்தர் ஒரு நாள் கீழ உட்ற மாட்டார் கேட்க கேட்க कभी परमेश्वर नीचे नहीं छोड़ देगा हालेलुया हालेलुया ஒரு வயசு பிள்ளைய நீங்க புடிச்சு और एक वर्ष का बच्चे को अगर आप पकड़ेंगे ஒரு வயசு பிள்ளைய நீங்க தூக்கி और एक वर्ष का बच्चे को अगर उठाएंगे மூணு வயசு பிள்ளை கையில கொடுத்தா என்ன ஆகும் और 3 वर्ष के हाथों में देंगे तो क्या होगा மூணு வயசு பிள்ளை கையில ஒரு வயசு பிள்ளைய கொடுத்தா என்ன ஆகும் और 3 वर्ष के बच्चे के हाथ में एक வருஷ का बच्चा को देगा तो क्या होगा அந்த பிள்ளையால அலரே தாங்கி என்ன செய்ய முடியாது पुड़ी के मुड़ी याद रहा और वो 3 वर्ष का बच्चा उस 1 वर्ष को पकड़ नहीं सकता केला उठरो अलैया पोतन उलंदरो वो शायद नीचे छोड़ देगा और गिर जाएगा आना நீங்க அந்த புள்ளைய பெத்தவங்க நீங்க தூக்குறீங்க ரபஸ் लेकिन आप जो बच्चे को जन्म देते हैं आप उसे उठाते हैं केला उठरीला क्या आप उसे नीचे छोड़ देंगे अलैया दे केला விடாத படிக்கு தாங்கி பிடிக்கிறீங்க ரபஸ் और वो नीचे गिरे ऐसा पकड़ कर அப்படி தான் கர்த்தர் இதுவரைக்கும் தாங்கி பிடிச்சு நடத்தி और वैसे परमेश्वर ने अब तक संभाल के हमें चलाया ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தாங்கி நடத்தி இருக்காய் நன்றி ஓ பிரபு तेरे हाथ ने मुझे चलाया और मैंने तांगे नड़ती रखा है तेरे हाथ ने मुझे चलाया इसलिए धन्यवाद हालेलुया हालेलुया ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பரமேஸ்வர் உங்களுக்கு ஆசீஷ் கொடுக்கிறார் அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் அவர் உங்களுக்கு ஜெரத்தோக பூரா கொடுக்கிறார் இத்தனை பேர் எல்லாம் அவர் கையில இருந்து வாங்கி நாம் அவருக்கு கொடுக்கிறோம் और कहते हैं उसके हाथ से पाकर हम उसे देते हैं ஒன்று நாளாகமம் 29:14 ல வாசிக்கிறோம் और पहला इतिहास 29 அதிகாய का 14 வசனம் ஒன்று நாளாகமம் 29:14 வாசித்தால் और पहला இதியாஸ் 29 அதிகாய का 14 வசனம் இந்த தாவீது என்ன சொல்கிறார் और दाऊद क्या कहता है ஆண்டவரே நாங்கள் தாராளமாய் கொடுக்கிறோம் और हम भरपूर से देते हैं நாங்கள் இன்றைக்கு தாராளமாய் கொடுத்தாலும் நாங்கள் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே और हम भरपूर से देते फिर भी हम कुछ नहीं நாங்கள் ஒண்ணும் கிடையாது ஆண்டவரே और हम तो कुछ भी नहीं அந்த அல்லே 14வது வசனத்தினுடைய கடைசில என்ன வாசிக்கிறோம் ஓ சோத வசன के अंत में क्या पढ़ते हैं எல்லாம் உம்முடைய கையில இருந்து என்ன செய்கிறோம் நாங்கள் வாங்கி உமது கரத்திலே இருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் और तेरे हाथों से हमने पाकर तुझे दिया इतने मेरे கர்த்தர் அல்லே நீ சம்பளம் வாங்குது யாருக்கு யார் கையில இருந்து வாங்குறோம் और जब पगार मिलता तो किसके हाथ से लेते हैं इधर கர்த்தருடைய கரத்திலிருந்து வாங்குறோம் कहते हैं परमेश्वर के हाथ से हम पाते हैं நன்மைகள் அந்த ஆசீர்வாத வரும்போது கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் வாங்குறோம் ஓ பலை और आशीष में परमेश्वर के हाथों से पाता हूं கர்த்தருடைய கரத்திலிருந்து வாங்குற நாம என்ன செய்யணுமா கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் और परमेश्वर के हाथ से पाए हमें परमेश्वर को देना है इतने मेरे கர்த்தருடைய கரத்திலிருந்து வாங்குற நான் கர்த்தருக்கென்று கொடுப்பேன் ஓ கேட்டே परमेश्वर के हाथ से पाया हूं मैं परमेश्वर को देता हूं हालेलुया हालेलुया உங்களுடைய சம்பளத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு பகுதி அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் பயன்பட வேண்டும் और आपके पगार से एक भाग से परमेश्वर का नाम का महिमा होना चाहिए அதற்காக நான் பைசா பத்தி பேசறேன் நினைக்க வேண்டாம் நீங்க ஹalleluya அமே நீங்க கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் ரபஸ் और यदि आप देंगे तो परमेश्वर आपको आशीष करेगा கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் और कहते जब परमेश्वर को देते हो परमेश्वर आशीष करता है ஹalleluya ஹalleluya நம்முடைய சபைக்குள்ள ஒரு பலவீனம் என்னன்னா हमें கொடுக்கிற காரியத்தை பத்தி நாம் அதிகமா சொல்றது இல்ல ரலபஸ் கலிஷமே देने के बारे में ज्यादा हम कहते नहीं ஆனா நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் பாருங்க लेकिन आप परमेश्वर के लिए देखकर देखो और परमेश्वर आपको आशीष करेगा ஹalleluya 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 பல சமய அந்த கையை இறுக்கி பிடிக்கிறதுனால ரலபஸ் और कुछ समय क्योंकि उसे हाथ को पकड़ कर रख देते हैं ஹalleluya நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படினு நினைக்கிறதுனால और क्यों देना अगर हम ऐसा सोचेंगे உங்களுடைய இதயமும் அப்படி தான் இருக்குது तो आपका मन भी वैसा ही रहता है ஹalleluya உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் ये जीवन भी वैसे ही हो जाता है இருக்கிற நன்மையும் இல்லாம போகுடி அளவுல பேர்தறலாம் और जो आशीष रहता है वो भी नहीं रह जाता देव पुले ஆண்டவர் உம்முடைய கையில இருந்து வாங்குறோம்ல பாஸ் लेकिन परमेश्वर के प्रिय प्रभु से पाकर हालेलुया 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 உங்களுக்கு உழைக்கிறதுக்கு அவர் பலனை கொடுத்தனால தான் உழைக்க முடியுது और कमाने के लिए भी उसने बल दिया इसलिए आप कमा सकते हैं इतने எனக்கு வேலை செய்ய கர்த்தர் பலத்தை கொடுத்தனால தான் ஓட முடியுது और काम करने के लिए परमेश्वर ने बल दिया इसके लिए कर पाता हूं कितने பேர் எந்திரிக்க முடியாத அளவு கிடக்குறாங்க कितने सारे लोग उठ भी नहीं पाते நடக்க முடியாத அளவு கிடக்குறாங்க யா चल भी नहीं पाते கொஞ்ச வயசுல அலலிய பல பலவீனங்கள் தாக்கி கிடக்குறாங்க और थोड़ी उम्र में कुछ कमजोरी और वेदना हो जाता है ஒரு வாலிப சகோதரி 50000 ரூபாய்க்கு ஊசி போட்டாதான் அலலி அடிக்கடி போட வேண்டியது இருக்கறாரு और एक जवान लड़की अगर 50000 का सुई लेगी तो ही वो जी पाएगी ஆனாலும் அவளை காப்பாத்த யாராலும் முடியல लेकिन फिर भी उसे कोई बचा नहीं पाया ஆராதிக்கிற தேவ பிள்ளை ஆராதனை में परमेश्वर के ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்கி நடத்தி இருக்காய் நன்றி परमेश्वर तेरा अनुग्रह ने चलाया इसलिए நாங்கள் வாங்குறது யாருடைய கரத்திலிருந்து வாங்குகிறோம் ரபான் हम
पाते किसके हाथ से पाते हैं? करतिलिरुंदु वांगुगिरोम तेरे हाथों से हम पा लेते हैं। नांगल उमक्केंद्रु कोडुकिरोम और तुझे हम देते हैं। हालेलुया 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 कर्तर हालेलुया नमक्कु தேவேகளை சந்திக்கிறார் और परमेश्वर हमारे जरूरतों को पूरा करता है। इधर मेरे அவருடைய கரம் நம்முடைய தேவேகளை சந்திக்கிறது। कहते हैं कि उसका हाथ हमारे जरूरतों को पूरा करता है। ஒரு தடவை இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க। एक बार इजरायली कुड़कुड़ाने लगे। हम எண்ணாமம் 11ஆம் அதிகாரத்துல और निर्गमन 13 अध्याय में हम எண்ணாமம் 11ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் और गिनती का 13 अध्याय में அவருடைய 18வது சும 10வது வசனம் என்ன சொல்றாரு? और परमेश्वर ने क्या कहा? இஸ்ரவேல் என்ன சொன்னாய்? வனாந்தரத்தில் எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவர் யார்? और இஸ்ரவேலர் ने कहा कि हमें मांस इधर मरुभूमि में कौन दे सकता है? வனாந்தரத்தில் எங்களுக்கு இறைச்சி யார் கொடுக்க முடியும்? மறுபடியும் हमें मांस कौन दे सकता है? அவர்கள் முறுமுறுக்கிற அந்த சத்தத்தை யார் கேட்டதாம்? தேவன் கேட்டார். और खुड़खुड़ाने के इस आवाज को परमेश्वर ने सुना। 11வது அதிகாரம் 19 20 அந்த வசனங்களை வாசித்தால் और 13 அதிகாரம் 19 20 வசனம் में எண்ணாமத்தி முஸ்தல கர்த்தர் சொல்றார், நான் இந்த ஜனங்களுக்கு எத்தனை நாளைக்கு இறைச்சி கொடுப்பேன்? ஒரு மாசம் முழுவது இறைச்சி கொடுப்பேன்னு சொன்னார். और 1 महीना तक मैं इन्हें मांस दूंगा। ஒரு மாசம் முழுவது இறைச்சி கொடுப்பேன். और 1 महीना पूरा मांस को दूंगा। காலையில இறைச்சி, மத்தியான இறைச்சி, சாயங்கால இறைச்சி. और सुबह शाम दोपहर मांस ही होगा। இது நாளைக்கு और कितने महीने? அல்லேலூயா மன்னாவை மாத்தி வச்சிட்டு இறைச்சியா கொடுப்பேன்ங்கறார். और मन्ना के जगह मांस को मैं दूंगा। ஏனா இவங்களுடைய நாக்கெல்லாம் இறைச்சி மேல அல்லேலூயா ரொம்ப பாசமா இருந்துச்சு. क्योंकि इनका जीव सब मांस की ओर तड़पता है। மன்னா அவ்வளவு பெருசா தெரியல. और मन्ना ने नहीं पसंद है। हालेलुया 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 அப்ப மோசே ஆண்டவர்ட்ட சொன்னாரு. तब मूसा ने परमेश्वर से कहा, ஆண்டவரே என்னோடு கூட எத்தனை பேர் இருக்கறாங்கன்னு தெரியுமாங்கறாரு. और क्या आप जानते मेरे संग कितने लोग हैं? 22 23 என்ன சொல்றார்? 21வது வசனத்துல மோசே சொன்னாரு. और 21 வசனம் में மூசா ने कहा, ஏன் கூட இருக்கிறது காலாட்கள் மட்டும் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர் காலாட்கள். और जो सैनिक लोग हैं वही 6 लाख तक मेरे संग हैं। காலாட்கள் என்றால் யாரு? 20 வயசுக்கு மேல யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கறவங்க தான் காலாட்கள். और जो 20 वर्ष के ऊपर युद्ध के लिए जाते वो सिर्फ लोग थे। வயசானவங்க கணக்கல வரல. या बुजुर्ग लोग उस गिनती में नहीं थे। பெண்கள் கணக்கல வரல. या स्त्री उस गिनती में नहीं थे। சின்ன பிள்ளைகள் கணக்கல வரல. या जवान उसमें नहीं थे। இதெல்லாம் கணக்கல வரலாம காலாட்கள் மட்டும் 6 லட்சம். और सिर्फ युद्ध में जाने के लिए जो लोग थे वो 6 लाख थे। அப்ப स्त्रीகள் பிள்ளைகள் அல்லேலூயா பெரியவங்க மூத்தவங்க வயசானவங்க எல்லாம் சேர்த்து பார்த்தா குறஞ்சது ஒரு 20 லட்சம் பேரா இருப்பாங்க. तो छोटे बच्चे पत्नी और बुजुर्गों पे गिने तो 20 लाख कम से कम थे। अब और सुनना रे। तब उसने कहा, मोसे आंडवरे चल रहा रे। मूसा ने परमेश्वर से कहा, नीर इपड़ी चली टेरे आंडवरे कि तूने ऐसा कह दिया। अललिया समुद्र तले कड़क रे எல்லா மச்சங்களையும் எல்லா மீன்களையும் பிடிச்சு இவங்களுக்கு இந்த 20 லட்சம் இத்தனை பேருக்கும் இவங்களுக்கு அறுத்து போட்டாலும் என்ன செய்யாது? அது தகையாது. और समुद्र के सारे मछली को लेकर देंगे तो भी इनके लिए काफी नहीं होगा। சொல்றாரா இல்லையா? क्या वो मूसा ऐसा कहता है? எங்க இருந்து மீன்களை அள்ளி போட்டாலும் சமுத்திரத்துல இருக்கிற அத்தனையும் பிடிச்சு கொண்டு வந்து இவங்க போட்டாலும் என்ன செய்யாது? இவங்களுக்கு போதுமா? और समुद्र से के सारे मछली देंगे तो भी ये क्या उन्हें काफी होगा? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு. और फिर एक और बात कहते हैं, आमेन, இந்த வனாந்தரத்துல இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளை எல்லா மிருகத்தையும் ஆடிச்சு கொன்னு வகை வச்சு கொடுத்தா இவங்களுக்கு என்ன செய்யாது? போதுமா? और மறுபடியும் के सारे பேட் बकरी को काट कर देंगे तो भी कम होगा। और மிருகத்தை கூட வைக்காம எல்லாம் அடிச்சு கொடுத்தாலும் என்ன செய்யாது? இவங்களுக்கு பத்தாது. और एक जानवर को भी छोड़कर अगर देंगे तो भी इनके लिए काफी नहीं होगा। इतना दूसरा वास्तव। और कितना वचन था? अरे 11 அதிகாரத்துல 21வது வசனத்துல இதெல்லாம் போதுமா? 11 அதிகாய கேஸ் வசன் क्या ये सब काफी होगा? इतने பேர் இருக்கறங்களே, इतने सारे लोग हैं। அப்பொழுது கர்த்தர் அவனோடு என்ன சொன்னாரு? तो परमेश्वर ने उससे क्या कहा? 23வது வசனத்துல என்ன சொல்றாரு? 23 வசன் में क्या कहा? என் கை குறுகி போயிருச்சோ? क्या मेरा हाथ छोटा है? என் கை குறுகி போயிருச்சோ? क्या मेरा हाथ छोटा है? கர்த்தருடைய கரம் குறுகி போயிருச்சோ? परमेश्वर का छोटा हो गया। நான் சொன்னபடி என்ன செய்யும்? நடக்கும் என்று मैंने जैसे कहा वैसा होगा। நான் சொன்னது மாதிரி நடக்கும். मैंने जिस प्रकार से कहा वैसा होगा। நான் குடுப்பேன்னு சொன்னே நிச்சயமாய் அவங்களுக்கு நான் கொடுக்க முடியும். और मैंने दूंगा करके कहा तो निश्चय दूंगा। इतने பேர் ஆராதனையில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நம்முடைய சின்ன தேவை, பெரிய தேவை, எல்லா தேவைகளையும் அவருடைய கரம் சந்திக்கும். छोटे और बड़े जरूरत सबको परमेश्वर देखभाल करेगा। हालेलुया हालेलुया सुन ना आराधिकर देवंडे करम कुरी पगला कहो कि जिस परमेश्वर की मैं आराधना करता उसका हाथ छोटा नहीं हुआ। औरडे करम तरकपडम बोद जब उसका हाथ खुलता है உலகத்திலுள்ள ஜீவராசிகள் ஹalleluya அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆயிவாங்க। और संसार में सब लोग खाकर भरपूर रहेंगे। நன்றி ஆண்டவரே परमेश्वर धन्यवाद। ये பலத்த கரத்துக்காய் நன்றி। तेरे बलवंत हाथ के लिए धन्यवाद। என் தேவேகளை சந்திக்கிற கரத்துக்காய் நன்றி। मेरी जरूरत पूरा करने वाले हाथ के लिए धन्यवाद। ஆண்டவருடைய கரம்ங்களோட இருக்கும் என்று
இருக்கிறார் यदि परमेश्वर का हाथ आपके संग रहेगा கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் என்றால் परमेश्वर का हाथ अगर आपके साथ रहेगा ஒவ்வொரு தேவையை கர்த்தர் சந்திப்பார் तो आपके सारे जरूरत को पूरा करेगा இன்னைக்கு ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை आज आराधना में परमेश्वर के प्रियो இன்னைக்கு வந்திருக்கும்போது கூட பல தேவைகளை குறித்து நாளை நினைச்சு நினைச்சு சோர்ந்து போய் நீங்க வந்திருக்கீங்க और आते समय भी कुछ जरूरत को सोच सोच कर आप शायद निराश होकर आए சில குறிப்பிட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு कुछ विशेष परमेश्वर के विश्वासी परमेश्वर कहते हैं வீட்டு வாடகை குறித்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்க तेरे घर के बाड़े के बारे में तो चिंतित है हमें இந்த மாசம் எப்படி ஆளுங்க கொடுக்க முடியும்னு சொல்லி நீ கலங்கிட்டு இருக்க और इस महीने को कैसे उसे दे पाएंगे सोचता है लाइट बिल கொடுக்கணும் या उस इलेक्ट्रिसिटी बिल के लिए 300 ரூபாய் தான் வந்துட்டு இருந்து 3000 ரூபாய் வந்துருச்சு और 300 अचानक 3000 हो गया हालेलुया लाइट बिल கொடுக்கணும் ரபா उस लाइट बिल को भी चुकाना है ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு ஆளு பைசா கொடுக்கணும் இல்லனா எடுத்துருவா ரபா या ஸ்கூல் के बच्चों को फीस भी देना है हालेलुया இப்படி பல தேவைகள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே காணப்படுகிறது ऐसे दबाव के बीच में आप हो सकते हैं यार இதை சந்திப்பா कौन इसे पूरा करेगा यार இதை கொடுக்க முடியும் कौन इसे दे सकता है இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு என் கரம் குறுகி போகவில்லை மகளே लेकिन आज परमेश्वर कहते हैं मेरा हाथ छोटा नहीं हुआ என் கரம் குறுகி போகலை மகனே मेरा हाथ छोटा नहीं हुआ उन பெரிய தேவைகளை நான் உனக்கு சந்திப்பேன் ரபா बड़े जरूरतों को मैं पूरा करूंगा உன்னே சிறிய தேவைகளை நான் உனக்கு சந்திப்பேன் और तेरे छोटे जरूरतों को पूरा करूंगा விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா விசுவாஸ் करने वाले हाथ उठा कहे அல்லேலூயா அல்லேலூயா मेरे जरूरतों को पूरा करने वाला परमेश्वर और पांच रोटी दो मछली से 5000 को उसने तृप्त किया प्रभु का हाथ छोटा नहीं हुआ निमुलंगाल पड़ीट जबिकिम बोध जब आप घुटने टेकर प्रार्थना करते हैं अंडवरे एंड अलद जबिकिम बोध जब परमेश्वर करके पुकारते हैं एलिया वे नड़ती न कर्तर इंडे के नड़त करा ला एलिया को चलाया परमेश्वर आज भी चलाता है पंजतले एलिया का अपंगोड़ता रला उस अकाल में एलिया को रोटी दी पंचम तीर वरे के मावने नड़ती ना वो अकाल खत्म होने तक चलाया कर्तुडे करण अमोड़े रखा दे परमेश्वर का हाथ हमारे साथ है इधर मेरे कर्तुडे करण अमोड़े रखा दे हाथ मेरे साथ है हालेलुया हालेलुया அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது उसका हाथ हमें आशीष करता है हमें लूका 24 வாசிக்கிறோம் லூகா 24 அதிகாயம் में லூகா 24 ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் வாசித்தோம் லூகா 24 का 50 में 24 ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் லூகாவுல வாசிக்கிறோம் லூகா 24 அதிகாயம் 50 வசனம் ஆமே இயேசு தம்முடைய சீஷர்களை அந்த பெத்தானியாவுக்கு வெளியிலே கொண்டு வந்தார் और இயேசு நம்முடைய சீஷர்களை பெத்தானிக்கு बाहर लेकर அவர்களை வெளியில கொண்டு வந்து என்ன செய்தார் என்று பார்க்கிறோம் அவர்களை தம்முடைய கரங்களை உயர்த்தி और अपने हाथों को उठाकर उनको आशीष किया और अपने हाथों को उसने उठाकर उन्हें आशीष किया मार्क 10:16 ले வாசிக்கிறோம் மர்க்கஸ் 10 के 16 में ஒரு நாள் அல்லேலூயா சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இயேசு நடத்தல கொண்டு வந்தார் एक समय माता पिता ने बच्चों को यीशु के पास लाया எதற்காக இயேசு நடத்தல கொண்டு வந்தார் और किस उद्देश्य से लाया हम இயேசு தம்முடைய கையை அந்த பிள்ளைகள் மேல வச்சு அவர் ஆசீர்வதிக்கணும் ताकि இயேசு अपने हाथों को बढ़ाकर बच्चों को आशीष करे ஆசீர்வதிக்கிறதுக்காக கொண்டு வந்தார் और आशीष करने के लिए சீஷர்கள் தடை பண்ணினார்கள் और शिष्य ने रोक कर देखा இயேசுவை தொந்தரவுபடுத்தாதன்னு தடை பண்ணினார்கள் और இயேசு கா தங் மத் கரோ ஐசா ஆனால் இயேசு என்ன பண்ணினார் 16வது வசனத்துல வாசிக்கிறோம் वचन में यीशु ने क्या किया यीशु அந்த பிள்ளைகளை தன்னுடைய கையில வாங்கி அரவணைத்து கொண்டார் और यीशु ने बच्चों को हाथ में लेकर मार्क 10 அதிகாரம் 16வது வசனத்துல और மர்க்கஸ் 10 का 16 வசனம் அந்த பிள்ளைகளை கரத்துல வாங்கி அவர்களை அரவணைத்து என்ன செய்தாராம் அவர்கள் தலமேல என்ன வைத்தாராம் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் और उनके सिर पर हाथ रख के उन्होंने आशीष किया இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருகிறது आज प्रभु का हाथ आपके ऊपर आया அந்த சின்ன பிள்ளைகள் மேல் வந்த கர்த்தருடைய கரம் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் வருகிறது வல்லபா वो छोटे बच्चे के ऊपर आया हाथ आज आराधना में बच्चों के हाथों में आता है ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய கரம் வருகிறது आशीष करने के लिए आता है हालेलुया हालेलुया உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற போகிறீர்கள் और ऊपर की आशीष को पाएंगे आमेन हालेलुया हालेलुया और एक दिन याकूब ईसाक से आशीष पाने को आया आदि हम 28 अध्यायத்துல இந்த ஈசாக் எப்படி ஆசீர்வதிக்கிறான் और उत्पत्ति के 28 अध्याय में ईसाक ने कैसे आशीष किया 28 अध्यायம் தானே வசனத்தை கண்டுபிடிப்போம் அல்லேலூயா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொன்னானா எப்படி சொல்றாரா பாஸ் और वो क्या कहता कि मैं तुझे आशीष करता हूं कि क्या कहा आदि हम 28 अध्यायத்துல எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாஸ் அல்லேலூயா ரபா 28 அதிகாரம் 3வது வசனம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து
आशीर्वाद परमेश्वर के आशीष है। मनुष्य आशीर्वाद नावर और मनुष्य आज तो आशीष करेगा और कल श्राप भी दे सकता है। वाई साब तो तवरा वेर उनमें कड़े और कुछ लोग के मुंह में तो हमेशा ही श्राप रहता है। चले साबेगल तवरा वेर उनमें कड़े और लोग छोड़ो कुछ खाली सोमवार से शनिवार दुखी होकर इतवार में जब आते तो वहां पर भी श्राप सुनकर वो घर में भी श्राप के साथ चले जाते हैं। परमेश्वर भला है, उन्नतमान कर्तर आशीर्वाद, सर्वशक्तिमान परमेश्वर आशीष, करम नम्मेल कडंद वरुगा, उसका हाथ हमारे ऊपर आता है। இன்றைக்கு நீங்கள் ஆராதனையிலிருந்து வெளியில போகும்போது आज जब आराधना से बाहर जाते हैं करम कुरुगी போகவில்லை, उसका हाथ छोटा नहीं हुआ। நீங்க எந்த மூலையிலிருந்து और हम याबेस के बारे में जानते हैं। आशीर्वदिक्कणुम और पहली बात उसने कहा कि प्रभु तू मुझे आशीष कर। और कितने लोग याबेस की तरफ प्रार्थना करना चाहते हैं, कहो परमेश्वर आशीर्वदित तू मुझे आशीष कर। और मेरे सीमाओं को तू बढ़ाओ की सीमाओं को तू बढ़ाओ। और तीसरा करम एनोड इरुक्कट्टो, तेरा हाथ मेरे साथ रहे, करम एनोड इरुक्कट्टो, और तेरा हाथ मेरे संग रहे। अनालावदे और चौथा तींग एन्ने दुःखपड़ताबड़ी विलकी काल्लो रबा, और हानि से मुझे दर्द ना वैसा तू बचा कर रहा है। प्रभु ने प्रार्थना को सुना या नहीं? वसन कड़ी वसिको उस वचन में पढ़ते जो उसने मांगा परमेश्वर ने दिया। कई को चलेंगे और बाजू वाले से कहे आशीर्वाद और परमेश्वर आपको आशीष करके आशीर्वाद परमेश्वर आपको आशीष करके आपके सीमाओं को बढ़ाकर अपने हाथ को आपके पास रख के आपको बुराइयों से बचा कर रखेगा, तीम वेले की और हानि से बचाएगा। हालेलुया। नाल और चार बातों के लिए कई कुलकी चल और हाथों को आपने हिला हिला कर कहा। और कितने बातों के लिए? नाल कारिंगल का और चार बातों के लिए। रेंड बेर ओरमित केटा और दो जन एक साथ मांगेंगे ना दे चाहिए हमने वाक धन्यवाद।
उधार करने स्वर्ग ले जाने आणी अड़के रतम से लहू बहाय करम नमक वेदन वेदना को सह हालेलुया हालेलुया ऊंचाई पर रखने वाला अनेक आगे ले जाने वाला हाथ हमें विडवीकर करम हमें छुड़ाने वाला हाथ हालेलुया हमारे हमें कट्टगले अरतरीकर करम हमारे बंधन को तोड़ने वाला हाथ हमारे கண்ணீரை துடைக்கிற அவர் கரம் हमारे आंसू को पोंछने वाला हाथ हमारे கண்ணீரை துடைக்கிற கரம் हमारे आंसू को पोंछने वाला हाथ அற்புதங்களை செய்கிற கரம் அற்புதம் करने वाला हमें आशीर्वदिकर அந்த கரம் हमें आशीष करने वाला वो हमारे எல்லா தேவைகளை சந்திக்கிற அந்த கரம் हमारे जरूरतों को पूरा करने वाला ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை ஆராதமே பரமேஸ்வர के प्रिय சிலுவையில நமக்காய் அடிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்து पर वो हाथ मारा गया आनिया आनिगळाल अडिकपट्टिरु खीले से मारा गया येशुवे येशु अंद करंगळै नान पार्करे उन हाथों को मैं देखता हूं हालेलुया अंद करंगळै नान पार्करे उन हाथों को मैं देखता हूं अंद करंगळै नान पार्करे उन हाथों को मैं देखता हूं अनेकम करंगळिले अल्लाहबरा और उन खीलेटु के हाथों आनिगळा देवने अल्लाहबरा और खीलों के सर हालेलुया अरवनेकम करंगळिले अल्लाहबरा और जो संभालने वाले आशीर्वदिके कूडिय करंगळिले आशीष करने वाले हाथ ओ तेवेगळै संदिकर जरूरत पूरा करने वाले मेरे लिए खीलो से मेरे लिए खीलो से मेरे लिए वेदना मेरे लिए दुख और उससे कोई खीला नहीं मार सकता कोई भी खीला नहीं टोक सकता लेकिन हमें उसने याद किया हमारे ताल में हमें हमारी निचली दशा में याद किया நரகத்தில போக வேண்டிய ஒவ்வொருவரையும் நரக பே जाने वाले हर एक பரலோகத்தில சேர்க்கும்படியாய் स्वर्ग ले जाने के लिए ரட்சிக்கும்படியாய் உத்தார திலானே சபைக்குள்ளே கொண்டு வரும்படியாய் கலிசியமே लाने के लिए அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் उसके बच्चा बनाने के लिए சிலுவையிலே தம்முடைய கரங்களை உயர்த்தி காண்பித்தார் क्रूस पर हाथ कर दिखाया சிலுவையிலே தம்முடைய கரங்களை உயர்த்தி காண்பித்தார் उठा कर दिखाया हालेलुया नानु ने नेसिकरेन महने मैं तुझसे प्रेम करता हूं नानु ने नेसिकरेन महले मैं तुझसे प्रेम करता हूं इन कईगळै पार मेरे हाथों को देख इन कईगळै पार मेरे हाथों को देख हालेलुया थोमावे इन कईगळै पार और थॉमस मेरे हाथों को नानी अडिकपट्ट अंद तळुमुगळै नी पार देखिलेटु के घाव को देख उने नेसिकरेन थोमावे तुझसे प्रेम करता हूं नानु ईर तळुंद येशु मैं जीव का परमेश्वर इन करंगळै पार मेरे हाथों को देख ओ इनके थोड़ा धन्यवाद कहेंगे धन्यवाद धन्यवाद मुझे ऊंचा कर मुझे छुड़ाने के लिए मेरा उद्धार करने ये नहीं रचिक बढ़िया उद्धार करने तेवेगळै संदिक मेरे जरूरतों को पूरा करने नहीं गुणमाक बढ़िया मुझे चंगाई देने ये नहीं परलोकले चेरक बढ़िया मुझे स्वर्ग ले जाने आनिगळ अडिक बढ़िया खीले टुके जाने के लिए करंगळे ओपकोडती रे मेरे हाथों को समर्पण किया हालेलुया 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 ஒரு கிரியாபிஷேகம் ஆராதனில் அலலி ஓவர் மேல் விரங்கபடியாய்
अभिषेक अभिषेक उतरते उसका हाथ सामर्थ्य उसका सामर्थ्य को परमेश्वर एक सामर्थ्य को और सियोन तू खड़ा होने तू से तट्टी तेरे मिट्टी को हटा के वालों में तारी तू को एक सामर्थ्य को वालों में रहेगी निकला परमेश्वर का सामर्थ्य निकला में रहेगी निकला दे हाथ आया है हालेलुया भरंगल तंडी आवे ले रहा मेरे को ताली बजा कर आत्मा में भरंगल तंडी ने आवे ले रहा मेरे को ताली बजा कर आत्मा से भरे आवे 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 ओ रजब 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 सलमा ने बोले बोल हालेलुया तट तट ले अपने घरंगल तट बढ़िया इधर के देखा बगुड़ा बस सलमा ना उल्मा ना बाउदर आला बना खड़ा बनी राला बने बो उल्मा ना बाउदरी भी कबड़ी राला बनी भी रा उल्मा ना बना खड़ा बगुड़ा ला बने बो पुरे इगल मारु बढ़िया कनी छोटे के बोले बढ़िया देव बल्ल में नर बो बढ़िया इधर बदरी भी अल्बन बदर आला बना खा इधर खबुदे राला बल बना रीवा दीना बदी रा बो उड़ा बाउदरी आखड़ा बदी राला बन इथी खबर सलमा बिथर आला बन सल इधर बरी रीवा डबरा उल्मा ना बाउदरा इथी खबर सकोरा बो अल्बन मिथा बनावा मिथा राला बसी हालेलुया ग्लोरी 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 हालेलुया इदाबर रेकाबा बिलाबर रियाला बसी हालेलुया हालेलुया ఆమే కతుడి నామతమై పడితే అప్పుడే పరమేశ్వరుని నామకు మహిమ కలుగు సహోదరి దేవేలే కత్తర్ సందికిదారు సర్వతోగ పరమేశ్వర్ పూరా కర్త సహోదరి కత్తరుమలే వ్యాధి కొనమాకి కొని బిమారి కొని కాల్తో యేసువి నామతే యేసుకే నామ విడుదలే పెట్టుకొల సుట్కారే గొప్ప అవడే కరముంగల్ మేల్ వందిరుక పరమేశ్వరుక హాత్ వల తడేగలు ఉడకేపడగరు అన్నే కుట్టే ఓ మరైంద కడకరవిగలే కత్తరు వెలియే కొండ వరుగరు పరమేశ్వర్ బా నికల్తో ఆమే కత్తర్ అద్భుతగలే చేయగరు పరమేశ్వర్ అద్భుతకు కర్తె కరమేరేని క్రియ చేదు వందిరుక పరమేశ్వరుక హాత్ ఉత్తర్ కే క్రియ కరు దుఃఖం సంతోషమై మారు ఆపక దుఃఖ ఆనందమే బదలే దేవేగల్ సందికే जरूरत पूरे होंगे इधर एक मिला था आशीर्वाद मेरे लिए खान बाय रहा अभी तक जो ना देखा वो आशीर्वाद लेके पेट्रो कॉल एक छुटकारे को पार पुत्र तेरे पेट्रो कॉल कपा ना मैं पेट्रो कॉल भलाई को पा यीशु भी नाम थे यीशु के नाम साले यीशु भी नाम थे यीशु के नाम कतर परिये खारी गला सही गला परमेश्वर महान काम को कर ले हालेलुया नंदी सलीटेर बड़ा धन्यवाद कहते हैं नंदी सलीटेर धन्यवाद कहते हैं रिबर राबा माजिरा लाबा रखा फुलमाना बाबा जिरा लाबा सी और ये रिबर इन नाल कारी नंदी और स्टॉप इन नाल लम्बे करते कुरीत कान बितावरे नंदी अप्पा ये सराविन मेले नेहमिया विन मेले मुड़े करम नंद में आये रंदद अंदेलिया विन मेले इसेकिया विन मेले और नोकतोड करम कड़ोर Iti kaba shakura balmana baras. Hallelujah. Praise you. Kirbin karam thodandu thangattum. Umde pillegalai innum aashirvaithu uyarthum. En devane varum naatkale kathurude karam ennode irukkirathu. En thevigalai sandippar. Ami ennai uyarthuvar. Ennai aashirvadippar. Nanmaigalai kaana seivar endru. Nambikkaiyodu umakkendru vaala. Hallelujah. Aashirvadikkiravare nandri. Belapaduthukiravare nandri. Kirbin karam thodandu thangattum. Kaathukollum. యేసువి నామతిల్ జబంగళం పితావే ఆమేన్ ఆమేన్ ఇనాత్మావే కత్రస్ ఇమకు స్తాం ఇనాత్మావే కత్రస్ కత్ర సైర్ సల్వన్ ఆమేన్ ఆమేన్ పితావయ్య దేవునిడి ఆన్బు కత్రా యేసుక్రీస్తునిడి కృపయం పరిశుద్ధ ఆవియానిడి ఐక్యమం నమ్మనేవరోడు కూడా ఇందుమెంటం సదాకాలంగలిలం ఇర్పదాగే
ஆமென் ஆமென்.